அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரின் 105வது பிறந்த நாளையொட்டி சில இணைய வழி கருத்தரங்கங்கள் நடைபெற்றன. 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யுங்கள். ஆந்திர மாநிலம் திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒத்துழைப்பு நல்க முன்வந்தன. தலைப்புகளை தேர்ந்தெடுத்தல், 105 சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுத்தல் இன்ன பிற திட்டமிடும் செயல்களிலும் இவ்வைந்து பல்கலைக்கழகங்களும் சீரிய பணியாற்றி உதவுகின்றன. பேராசிரியரை அறியாத தமிழ் அறிஞர்களோ, தமிழ் கல்வி நிறுவனங்களோ, தமிழ்நாட்டு சமய பெரியோர்களோ, சமய கல்வி தழைக்க பாடுபடும் சமய அமைப்புகளோ தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. அடிப்படையில் ஒரு கல்வியாளரான பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியார் அவர்கள் எளிய வேளாண் குடியில் பிறந்து தன் முயற்சியால் பயின்று ஆசிரியராக தன் பணியை தொடங்கி பேராசிரியர் வரை உயர்ந்தவர். திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில், அதாவது தமிழ்நாட்டுக்கு அப்பால் இன்னொரு மாநிலத்தில் அமைந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையை உருவாக்கி அதன் துறை தலைவராக பொறுப்பு வகித்தவர். பல பல்கலைக்கழகங்களிலும் சிறப்பு நிலை பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பண்டைய தமிழ் கல்வி மரபில் வேரூன்றி நவீன கல்வி பயிற்றல் முறைகளில் தேர்ந்தவர். பல ஆய்வாளர்களை உருவாக்கியவர். வாழ்நாள் முழுவதும் எழுத்தும் பேச்சுமாக வாழ்ந்தவர். 136 நூல்களை படைத்து பன்முக ஆளுமையாக மிளிர்ந்தவர். பேராசிரியர் நா. சுப்புரெட்டியார் பல்கலை வித்தகர். வாழ்நாள் முழுக்க எழுதி குவித்தவர். அவருடைய ஆய்வுக்களம் விரிவானது. தொல்காப்பியம், நன்னூல் என இலக்கணங்கள் தொடங்கி சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சித்தர்கள் வரை நீண்ட ஆய்வு பயணம் செய்தவர். சமய உலகை மெய்யியல் நோக்கில் அலசியவர். சைவம் வைணவம் இரண்டின் ஆழத்தையும் கண்டு உணர்த்தியவர். ஒரு படைப்பு வந்ததும் அதனை உடனே திறனாய்வு செய்து நூல் வெளியிடும் ஒரு நல்ல மரபினை தமிழுக்கு தோற்றுவித்தவர் பேராசிரியர். மேலும் அறக்கட்டளை சொற்பொழிவுகளை உடனேயே நூலாக்கம் செய்யும் மரபினையும் தமிழ் இலக்கிய உலகிற்கு காட்டியவர் பேராசிரியர். தமிழ் இலக்கிய பரப்பில் எல்லா துறைகளிலும் மட்டுமல்ல, எல்லா நெறிகளிலும் இயங்கிய ஓர் ஆளுமையை காண முடியாது என்பது திண்ணம். அன்னாரின் 108 நிகழ்வுகளாக தமிழகமெங்கும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. பேராசிரியரின் 100 குழு தமிழகமெங்கும் நடத்திய 108 நிகழ்வுகள் அகில இந்திய சாதனையாக அங்கீகரிக்கப்பெற்றுள்ளன. 100 பேராசிரியரின் தமிழ் திறத்தையும் அறிவு நுட்பத்தையும் வெளிக்கொணரும் பொருட்டு 12 நூல்கள் வெளியிடப்பெற்றன. அவரது 100 நூல்கள் இந்திய அரசு நல்கிய ISBN எண்களுடன் மின் நூல்களாக மாற்றப்பெற்று archive.org என்ற இணையதளத்தில் அனைவரும் பதிவிறக்கம் செய்யும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளன. பேராசிரியரின் படைப்பான கவிஞர் வாலியின் இராமானுஜ காவியம் ஒரு மதிப்பீடு எனும் நூலை பேராசிரியரின் 100 பின்பும் இராமானுஜரின் 1000வது ஆண்டிற்கு பின்பும் 100 குழு 2018 வெளியிட்டது. ராஜாஜி அவர்கள் தனது அணிந்துரையில் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபிகல்டிஸ் ஆஃப் அ டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் சயின்டிஃபிக் புக்ஸ் அண்ட் ஐ டெண்டர் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் to Professor N. Subbureddiyar on his having won the prize for the best translations of
ஹைசன்பர்க்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். ஆந்திர பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் சீனிவாச ஐயங்கார் தனது அணிந்துரையில் ஸ்காலர், டீச்சர், ஆர்கனைசர் ஆஃப் டீச்சிங்ஸ் 7th இன் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், டிசமினேட்டர் ஆஃப் நாலேஜ் அபவுட் வைஷ்ணவா ரிலீஜியன் அண்ட் ஃபிலாசபி, வெல் இன்ஃபார்ம்டு அண்ட் அனிமேட்டட் கைட் டு த 100 ஹாலோடு வைஷ்ணவா ஸ்ரைன்ஸ் இன் சவுத் இண்டியா, ப்ரொஃபஸர் சுப்ரெட்டியார் இஸ் அ மேன் ஆஃப் மெனி பாட்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இந்த 105 தொடர் இணையவழி சொற்பொழிவுகளை நா சுப்ரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் மேற்குறிப்பிட்ட 5 பல்கலைக்கழகங்களும் இணைந்து நடத்துகின்றன. என்னவளே இனியவளே எழில்முகம் கொண்டவளே கண்ணாலே கவி படைக்கும் கார்மேக தெண்டலி தாயே தமிழே வணக்கம். இனியவை கூறும் குறுந்தொகை இனியவனாம், ஈதலை போற்றிய பண்பின் நாயகனாம் ஐயா நா சுப்ரெட்டியார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இணைய வழியில் 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகளை நா சுப்ரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் 5 மாபெரும் பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்துகின்றன. இந்த இணைய வழி சொற்பொழிவுகளின் சிறப்புகள் என்னவெனில், 105 முனைவர் பட்ட பேராசிரியர்கள், 105 கல்லூரிகள், 105 தலைப்புகள், 105 சொற்பொழிவாளர்கள், 105 சொற்பொழிவுகள். இன்றைய சொற்பொழிவாளர் முனைவர் ஜி சந்தான மாரியம்மாள் அவர்கள், உதவி பேராசிரியர், தமிழ்துறை தலைவர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவில்பட்டி. தலைப்பு அகப்பொருள் தத்துவம். பேராசிரியர் நா சுப்ரெட்டியாரின் 105வது பிறந்த நாள் முன்னிட்டு இணைய வழியிலான 105 தொடர் சொற்பொழிவு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நா சுப்ரெட்டியாரின் அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்வுகளில் நான் பேசுவதற்கு உரையாற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அகப்பொருள் தத்துவம் என்பதாகும். எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும் என்கிறார் தொல்காப்பியர். இன்ப உணர்வு என்பது பிறவியிலேயே உடம்போடு ஒட்டிய ஒரு இயல்பை உடையது. இத்தகைய இன்ப உணர்வை காம துடிப்பை நெறிப்படுத்தக்கூடிய வகையில் நமக்கு சங்க அகப்பாடல்கள் விளங்குகின்றன. உலக வளர்ச்சிக்கு அன்பின் தொடர்பு இன்றியமையாத ஒன்று. இந்த அன்பு தொடர்பானது 2 உயிர்களின் தனித்தனி செயல்பாட்டினால் உருவாவது கிடையாது. ஆண் பெண் என்கிற இந்த 2 பேரினுடைய கூட்டு உறவால் நிகழக்கூடிய வாழ்வியல் முறைதான் இந்த அன்பினுடைய தொடர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. பழந்தமிழருடைய வாழ்வியலில் அகம் என்பது ஆண் பெண் ஒருவர் ஒருவர் தன் விருப்பத்தோடு பார்த்து கொண்டு காதலித்து மனம் புரிந்து இளறம் நடத்துவதோடு தொடர்புடைய ஒரு வாழ்வின் பகுதியாக இந்த அகம் ஆனது அமைகின்றது. நமக்கு சங்க இலக்கிய பாடல்கள் 2381 பாடல்கள் கிடைத்தாலும் கூட இதில் அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியது அகப்பாடல்கள். 1862 அகப்பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த மிகுதியான பாடல்கள் கிடைப்பதிலிருந்து நம்மளுடைய பழந்தமிழர் மக்கள் எவ்வளவு அறநெறியோடு இன்பத்தை நுகர்ந்து செம்மாந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பது தெரிய வருகிறது. தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று உலகத்துக்கு உணர்த்துகின்ற வகையில் 1862 அகப்பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. பாடிய புலவர்கள் 473 புலவர்கள் இருந்தாலும் கூட இதிலே மிகுதியாக அகம் பாடியவர்கள் 378 பேர் இருக்கிறார்கள். இந்த அகத்தினை கொள்கைகளை சொல்லும் பொழுது தொல்காப்பியர் அகத்தினை 7 என்ற ஒரு மரபோடு அவர் தொடங்குகிறார். இந்த அகத்தினை தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அகத்தினை கொள்கைகளுக்கு நாம் மேலும் விளக்கம் பெறுகின்ற வகையில் நா சுப்ரெட்டியாரினுடைய அகத்தினை கொள்கைகள் என்ற ஆராய்ச்சி நூல் அமைகிறது. மேலும் தமிழ்காதல் எழுதிய வாசுப மாணிக்கத்தினார் இந்த இருவரினுடைய நூலும் நமக்கு இது தொல்காப்பியத்தினுடைய அகப்பொருள் கொள்கைகளை விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக நமக்கு அமைகிறது. தொல்காப்பியர் அகம் பற்றி சொல்லும் பொழுது அகத்தினை கொள்கைகள் 7 என்று அகத்தினை 7 என்று பொறுக்கிறார். கை கிளை முதலாக பெருந்தினை இருவாய் முற்பட கிடந்த எழுதினை என்ப என்று 7 பகுத்தாலும் கூட இதில் க
கைக்கிளை என்பதை முதலாக வைத்து இறுதியாக பெருந்திணையை வைக்கிற இடையிலே அன்பின் ஐந்தினை என்ற பாகுபாட்டை வைத்து ஏழு என்று தொல்காப்பியர் சொல்கிறார். இப்போ கைக்கிளையை ஏன் முதலாக வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. ஒரு நான் சுப்புரட்டியார் அகத்தினை கொள்கைகள்ல ஒரு பேராசிரியாக இருப்பதனால மாணவர்களிடமிருந்து எத்தகைய கேள்விகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசிரியராக இருந்து அதுக்கு விடை காண்பது போல அவருடைய அகத்தினை கொள்கைகள் அமைந்திருக்கு. நான் நிறைய படிக்கிற காலத்துல இடர்பாடுகள் ஒரு கேள்விகள் எல்லாம் எனக்கு நிறைய எழுந்த அந்த கேள்விகளுக்கு இப்ப இவருடைய அகத்தினை கொள்கையில நான் ஆழ்ந்து படிக்கும் போது அத்தனைக்கும் விடைகள் எனக்கு கிடைத்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவர் மிக அருமையாக கேள்விகளை எழுப்பி கொண்டு அந்த தடைகளுக்கான விடைகளை அவர் அகத்தினை கொள்கைகளை சொல்லி செல்வது மிக சால சிறந்த ஒரு அருமையான ஒரு ஆராய்ச்சி நூலாக அமைந்தது. இதுல ஏன் கைக்கிளையை வந்து தொல்காப்பியர் முதலாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, கைக்கிளை என்பது ஒருதலை காமம், ஐந்தினை என்பது ஒத்த காமம், பெருந்தினை என்பது ஒவ்வாத காமம். அப்ப ஒருதலை காமம், ஒத்த காமம், ஒவ்வாத காமம் என்று இந்த காமத்தினுடைய அடிப்படையிலேயே திணையை மூன்றாக பகுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் திணை ஏழு என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நான் சுப்பிரட்டியார் அவர்கள் எழுப்புகிறார். அது எல்லாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே வரக்கூடிய கேள்வியாக தான் இருக்கிறது. காமத்தினுடைய மிகுதிப்பாடை அடிப்படையில் அவர் மூன்று என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா, ஏன் ஏழு என்று அகத்தினையை பகுக்க வேண்டும் என்ற கேள்விக்கு விடையை காணும் பொழுது, கை என்பது ஒழுக்கம், அப்ப கிளை என்பது ஒழுக்கத்திலே பிளவுபட்டு இருக்கக்கூடியது. அப்ப அக ஒழுக்கத்திலே ஒழுக்கம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு காதலிக்கக்கூடிய ஒத்த அந்த காமத்தை விட்டு விலகி அது ஒருதலை காமமாக பிளவுபட்ட ஒரு ஒழுக்கமாக நமக்கு கைக்கிளை இருக்குது. அப்ப இருந்தாலும் கூட கைக்கிளை அந்த ஒருதலையாக பார்க்கக்கூடிய காட்சி, ஒருவருக்கு வேட்கை குறிப்பு இருந்தால் மட்டுமே அந்த வேட்கை குறிப்பை இன்னொரு இடத்துல எனக்கு உன்னை பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது கைக்கிளை. ஆக தலைவன் முதலில் பார்த்தானால் அது ஆண்பார் கைக்கிளை, பெண்ணுக்கு முதலிலே வேட்கை குறிப்பு தோன்றினால் அதை பெண்பார் கைக்கிளை என்று நாம் பின்பு அது பின்ன தொல்காப்பியர் வகுக்கிறார். அப்ப இந்த அடிப்படையில நமக்கு அந்த காட்சி நிகழ்வதற்கு கைக்கிளை வேண்டும். அதனாலதான் கைக்கிளையே முதலாக சொல்லியிருக்க, கைக்கிளை என்பது அந்த அன்பின் ஐந்தினை ஒத்த காமம் நடைபெறுவதற்கான ஒரு தோற்றுவாயாக நமக்கு கைக்கிளை அமைகிறது. அது அன்பின் ஐந்தினை என்பது ஒருவரை ஒருவர் மனமொத்த தலைவன் தலைவி மனமொத்து காதலித்து மனம் புரிந்து கொள்ளக்கூடிய அன்பின் ஐந்தினையை சொல்றாரு. பொருந்தா காமம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வாத காமம் என்பது இதை சொல்லும் போது சுப்பிரட்டியார் அவர்கள் மிக அழகாக விளக்கி சொல்கிறார். பெருந்தினை மட்டும் தனியாக எடுத்து விளக்கி சொல்கிறார். பெருந்தினை என்பது இந்த அன்பின் ஐந்தினை ஆகிய ஒத்த காமத்தினுடைய மிகுதிப்பாடுதான் பெருந்தினை அப்படிங்கிறது. அதாவது மிகுதியாக காமத்தினுடைய மிகுதிறன் மிகுதி பெருந்தினை அப்படிங்கிறதுனால அது ஒரு ஒவ்வாத காமமாக பிரித்து வைக்கிறார். ஆனாலும் கூட இந்த காமத்தினுடைய தன்மையின் அடிப்படையில மூன்று என்று சொல்லாமல் தொல்காப்பியர் ஐந்தினை என்று என்னடை கொடுத்து சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஐந்து திணையும் ஒத்த காமமுடையவராக இருந்தாலும் கூட வெவ்வேறு நிலங்கள், ஐந்து வகையான நிலங்களிலும் வெவ்வேறு வகையான மக்கள், வெவ்வேறு வகையான பழக்க வழக்கங்கள், வெவ்வேறு வகையான ஒழுக்க நிகழ்வுகள் நடைபெறுவதனால அதை ஒத்த காமத்தின் தன்மையை ஒட்டி இருந்தாலும் கூட அவர்கள் வெவ்வேறு வகையான நிலங்களுக்கு உட்பட்ட ஒழுக்கங்கள் நடைபெறுவதனால அதை ஐந்தினை என்று என்னடை கொடுத்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லும் போது பொருத்தமுடையதாக தெரியும். ஆக அகத்தினை ஒத்த காமத்தினுடைய அடிப்படையில் அவர் மூன்றாக சொல்லியிருந்தாலும் கூட திணை அடிப்படையில் சொல்லும் பொழுது அன்பின் ஐந்தினை ஐந்து திணை என்று அதை தனியாக பகுத்திருக்கிறார். ஆக திணை என்பது ஏழு என்று சொல்லி உள்ளே அதை திணை பாகுபாட்டை சொல்லி அதற்குரிய அகப்பொருள் ஒழுக்கத்தை அதனுடைய தத்துவத்தை நமக்கு தொல்காப்பியர் எடுத்து சொல்கிறார். அன்பின் ஐந்தினை பாகுபாட்டை பற்றி கைக்கிளையை பற்றியும் பெருந்தினை பற்றியும் இவர் ரொம்ப சொல்லாட்டியும் கூட அன்பின் ஐந்தினையைத்தான் அதிகமாக நமக்கு தொல்காப்பியர் எடுத்துரைக்கிறார். அப்படி அன்பின் ஐந்தினைக்குடைய பாகுபாட்டை சொல்லும் பொழுது தொல்காப்பியர் முப்பொருள் பாகுபாட்டினுடைய அடிப்படையிலேயே சொல்லி சொல்கிறார். முதல் பொருள் கருப்பொருள், உரிப்பொருள் என்ற முப்பொருளினுடைய பாகுபாட்டை சொல்லி அதன் பிறகுதான் அந்த தத்துவத்தை நமக்கு விளக்கி சொல்ல காண்கிறோம். இப்ப முதல் பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது இடம் காலத்தையும் முதல் பொருள் என்று சொல்லுகிறார். ஒரு எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் கூட ஒரு அல்லது ஒரு கூற்று நிகழும் பொழுது அது எந்த இடம் என்ன காலம் என்று இந்த சூழலை உருவாக்கி கொடுப்பது நமக்கு முதல் பொருளாகத்தான். இடமும் காலமும் தான் நமக்கு சூழலை விவரிக்கக்கூடிய பாங்கை உருவாக்கி கொடுப்பது. அதனால முதற் பொருளை தொல்காப்பியர் காலம் இடம் என்று பிரித்திருக்கிறார். அதே போல கருப்பொருள் என்பது எந்த இடத்திலும் அந்த காலத்திலும்
தோன்றக்கூடியது கருப்பொருள்கள் என்று சொல்லலாம். கருப்பொருள்களே உங்களுக்கு உயிர் உள்ளவை, உயிர் அல்லாதவை, உருவாக்கப்படுபவைன்னு மூணா பிரிக்கலாம். அப்ப கருப்பொருள்கள் சொல்லும் பொழுது அவர் தெய்வம், உணவு, மா, மரம், புல், பறை, செய்தி, யாழின் பகுதியோடு அன்னவை பிறவும்னு சொல்றார். அப்ப இந்த இந்த இது இவைதான் அவர் கருப்பொருளாக சொல்லக்கூடியது. முதல் என்று சொல்லும் பொழுது அவர் நான்கு நில ஐந்து நில ஐந்தினை என்று சொன்னாலும் கூட நில வரையறை சொல்லும் பொழுது தொல்காப்பியர் நான்குக்கு தான் சொல்றாரு. நாலு நிலங்களுக்கு தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், நான்குக்கு தான் நில வரையறை சொல்றாரு. பாலைக்கு அவர் சொல்லல. ஆனா பாலைக்கான நிலத்தை நாம விடை எங்க கிடைக்குதுன்னு சொன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல காடுகான் காதையில சொல்லுவதை நாம உற்று நோக்க வேண்டியது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நடுங்குதுயிர் உறுத்து நல்லியன்பு இழந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அங்க குறிஞ்சியும் முல்லையும் தங்களுடைய இயல்பை ஆறு மாதங்கள் இழந்து ஒரு துன்பப்படக்கூடிய துயரப்படக்கூடிய அந்த காலச்சூழல் பாலையாக மாறுது அப்படின்னு நம்ம இளங்கோவடிகள் சொல்றார். அப்ப இதனால என்னமோ நம்ம அதை நினைச்சு பார்க்க வேண்டியது. தொல்காப்பியர் சொல்லும் பொழுது நமக்கு சொல்லக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற ஒரு பாகுபாட்டை சொல்லாம அவர் வரிசைப்படுத்தும் போது முதலில் முல்லையையும் அப்புறம் குறிஞ்சியையும் இடையிலே பாலையையும் வைக்கிறார். அப்ப இந்த நெறியின் வரையறை அவர் செய்யக்கூடிய அந்த முறைப்பாடு இருக்குது இல்லையா, இந்த திணைகளை வகுக்கும் போது அப்போ இடையிலே பாலை இல்லை, பாலைக்கு நிலம் சொல்லல. அப்ப இந்த இரண்டினுடைய இயல்பிலிருந்து மாறுபடக்கூடிய நிலம்தான் பாலை என்பதனாலதான் நடுவுநிலை திணையாக பாலையை வைத்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு காடுகான் காதையில இளங்கோவடிகள் சொல்லக்கூடிய அதை இங்கே வந்து பொருத்தி பார்க்கும் போது பொருத்த முடியாதாக தெரிகிறது. அப்ப நான்கு நிலங்கள் தான் நமக்கு சொல்றாரு. ஐந்தாவது பாலைக்கு வந்து இந்த குறிஞ்சி முளையினுடைய முறை தெரிந்து இருக்கக்கூடிய துயரப்படக்கூடிய அந்த பகுதி தான் நமக்கு பாலையாக சொல்றாரு. அதே போல காலம் சொல்லும் பொழுது காலத்தை இரண்டாக பிரிக்கிறார், சிறுபொழுது, பெரும்பொழுது என்று. சிறுபொழுது என்பது ஒரு நாளினுடைய பகுப்பை சிறுபொழுது என்றும் ஒரு ஆண்டினுடைய கூறுபாட்டை பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார் தொல்காப்பியர். நாளினுடைய பகுதி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அப்போ ஆறு சிறுபொழுதுகளாக சொல்றார். ஒரு பொழுதுக்கு நாலு நாலு மணி நேரமாக, ஆறு இன்ட்டு நாலு 24 மணி நேரமாக பகுக்கிறாரு தொல்காப்பியர். அதே போல பெரும்பொழுது சொல்லும் பொழுது ஒரு ஆண்டினுடைய கூறுபாடு பெரும்பொழுது, அப்ப ஒரு பொழுதுக்கு இரண்டு மாதமாக 6 × 2 = 12 மாதங்களாக அவர் பகுக்கிறார். இப்ப ஆறு சிறு பொழுதுல நமக்கு யாமம், வைகரை, விடியல், நண்பகல், மாலை, ஏற்பாடு என்று ஆறு பெரு சிறு பொழுதுகளையும், கார், கோதிர், முன்பணி, பின்பணி, இளவேனில், முதுவேனில் என்கிற ஆறு பெரும்பொழுதையும் தொல்காப்பியர் பகுத்து காட்டுகிறார். இதுல குறிஞ்சிக்கு கூதிர்காலமும் முன்பணியும் உண்டுன்னு சொல்றாரு. யாமம் அதற்கு சிறு பொழுதுங்கிறார். யாமம் என்பது நமக்கு இரவு பொழுது, 10 மணியிலிருந்து காலை, அதாவது 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நமக்கு, அது பின் இரவுன்னு சொல்றோம் இல்லையா, அது நமக்கு யாமமாக வகுக்கிறார். அதே மாதிரி பின் அடுத்தது 2 மணியிலிருந்து 6 மணிக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வைகரை, 10 அது காலையில 6 to 10 விடியல், 10 to 2 நண்பகல், அப்புறம் பிற்பகல் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை மாலை, அப்புறம் 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய இரவு 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய பொழுதை நமக்கு ஏற்பாடுன்னு பிரிக்கிறாங்க. எல் என்றால் சூரியன், பாடு என்றால் மறைதல். சூரியன் மறையக்கூடிய அந்த காலகட்டத்தை நமக்கு ஏற்பாடுன்னு சொல்றாரு. இவை சிறு பொழுது படுக்கும்போது தொழில் அடிப்படையிலும் அங்கே இருக்கக்கூடிய உரிப்புறையினுடைய அடிப்படையிலும் இதை தொல்காப்பியர் பகுக்கிறார். எந்தெந்த திணைக்கு எந்தெந்த பொழுதுகள் அப்படின்னு வரையறை செய்கிறார். இந்த இடத்திலும் இந்த காலத்திலும் தோன்றக்கூடியவைதான் நமக்கு கருப்பொருள்கள் அமைகிறது. இந்த கருப்பொருள்கள் தான் நமக்கு மூணு வகையில பிரிக்கலாம் கருப்பொருள்களை. என்ன அப்படின்னா, அதாவது உருவாக்கப்படக்கூடிய உயிர் உள்ளவை, உயிர் அல்லாதவை, உருவாக்கப்படக்கூடியவை அப்படின்னு நமக்கு மூன்றாக பிரிக்கலாம். இதுல இன்னும் நமக்கு அதாவது பின் நவீனத்துவ கோட்பாடுகளை அதிகமாக புகுத்தி பார்ப்பதற்கு தொல்காப்பியத்துல இடமளிப்பதனாலதான் நமக்கு எல்லா காலத்திலுமே வாழக்கூடிய, நின்று வாழக்கூடிய ஒரு இலக்கியமாக நமக்கு தொல்காப்பியம் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். மார்க்சியத்தை அணுகுமுறையை புகுத்தி பார்ப்பதற்கு நிறைய இடம் இருக்கிறது. மார்க்சியத்தில் சொல்லக்கூடிய அடிக்கட்டுமானம், மேற்கட்டுமானம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த உத்தியை நமக்கு இதுல புகுத்தி பார்க்கலாம். அடிக்கட்டுமானம், மேல்கட்டுமானம் என்று சொல்லும் பொழுது அடிக்கட்டுமானம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அதுல உற்பத்தி சக்தி, உற்பத்தி சாதனங்கள்,
உற்பத்தி உறவுகள் மூணும் வந்துருது நமக்கு. அது அப்படி பார்த்தா இதுல முதல் பொருளும் கருப்பொருளும் அடங்கிடும். உற்பத்தி சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே முதல் பொருள் நிலம் வந்துருது. உற்பத்தி சாதனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கருப்பொருள்களும் உற்பத்தி உறவுகள் இந்த இரண்டும் கருப்பொருள்கள்ல வந்துருது. முதல் உயிர் இதுல மூணா பிரிக்கலாம் நமக்கு கருப்பொருள்கள்ல. தெய்வம், உணவு, மா, மரம், புல், பறை, செய்தி, யாழ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம மூணா பார்க்கலாம். உயிர் உள்ளவை, உயிர் உள்ளவை அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடிய கருப்பொருள்கள் மா, மரம், புல், அதாவது விலங்கு, மரம், பறவை, இந்த மூன்றும் உயிர் உள்ளவையாகவும், உயிர் அல்லாதன அப்படின்னு சொல்லும் போது தெய்வமும் உணவும் உயிர் அல்லாதவை. உருவாக்கப்படக்கூடியவை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தொழில், பறை, யாழ், இவை எல்லாம் உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கிறதாக இந்த அடிக்கட்டுமானம் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி சக்தி, உற்பத்தி சாதனங்கள், உற்பத்தி உறவுகள், இந்த மூன்றும் நமக்கு முதல் பொருளும் கரிப்பொருள் கருப்பொருள்களையும் அமைந்தது. அதே போல மேல் கட்டுமானம் என்று சொல்லக்கூடியதாக உரிப்பொருள் அமைகிறது. அது இந்த அடிக்கட்டுமானத்தினுடைய அடிப்படையில இயங்கக்கூடிய அது உரிப்பொருள் என்பது மக்களுக்கே உரிய பொருள். அதனாலதான் அதை நம்ம உரிப்பொருள் அப்படின்னு சொல்றோம். இந்த அடிக்கட்டுமானத்தால் கட்டப்படக்கூடிய இயங்கக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகள் அது அதுதான் மேல் கட்டுமானம். இது சட்டம், நீதி, இலக்கியங்கள், ஒழுகலாறுகள், பழக்க வழக்கங்கள், இவை எல்லாம் நமக்கு மேல் கட்டுமானம் என்று சொல்லக்கூடிய இந்த உரிப்பொருளே அடங்கியது. மக்களுக்கு உரிய பொருளாகிய இந்த உரிப்பொருள் மேற்கட்டுமானமாக நமக்கு புகுதி பார்ப்பதற்கு இடமளிக்கிறது. ஆக இந்த அகப்பாடல்கள்ல உரிப்பொருள் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும்னா முதல் பொருளும் கருப்பொருள் வேணும், துணையாக அமையுது. அப்போ உரிப்பொருள் சிறந்து அதாவது முதலும் முதல் காலம் அந்த நிலமும் பொழுதும் தான் முதல் பொருள்னு சொல்றாரு. இந்த முதல் பொருள் தான் நமக்கு என்ன செய்தது சூழலை விளங்கிக் கொள்வதற்கு சூழலை உருவாக்குவதற்கு உதவுகிறது. இந்த கருப்பொருள் அப்படின்னு சொல்றதுதான் என்ன செய்யுது அந்த இடத்திலும் இந்த காலத்திலும் தோன்றக்கூடியவையாக இந்த கருப்பொருள் அமைந்து இந்த உரிப்பொருள் என்பது இந்த முதல் உரிப்பொருள் மிக சிறந்து விளங்குவதற்கு அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் அவருடைய ஒழுகலார்கள் சிறந்து விளங்குவதற்கு இந்த உரிப்பொருள் முதல் பொருளும் கருப்பொருளும் துணையாக அமையுதுன்னு சொல்லலாம். அப்ப உரிப்பொருள் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னா அங்கே நமக்கு முதல் பொருளினுடைய கருப்பொருளினுடைய சிறப்பு முக்கியமாகப்படுதுன்னு சொல்லலாம். இப்ப இந்த பாகுபாட்டினுடைய அமைப்புல உரிப்பொருள் அப்படின்னு சொல்லும் போது குறிஞ்சிக்கு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் மருதம முல்லைக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் சொல்றாரு. மருதத்துக்கு உடலும் உடல் நிமித்தமும் அதே போல நெய்தலுக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலைக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமாக இவர் அந்த ஒழுகலாறுகளை வகைப்படுத்துறாரு. அதற்குரிய பொழுதுகளையும் வரையறை சொல்லும் பொழுது இந்த ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த உரிப்பொருளினுடைய அதாவது உரிப்பொருள் மற்றும் இந்த தொழிலினுடைய அடிப்படையிலே அவருடைய பொழுதை வகுக்கிறாரு தொல்காப்பியர். இப்ப இந்த பேஸ்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த ஐந்தினையினுடைய ஒழுக்கங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு அவருடைய வாழ்வியல் நெறிமுறைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த அடிக்கட்டுமானம் மேல் கட்டுமானம் இவற்றின் இந்த இரண்டையும் நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த அடிக்கட்டுமானம் தேவைப்படுகிறது. முதல் பொருள் கருப்பொருள் கட்டாயம் இந்த முதலின் கருவின் அடிப்படையில தான் நான் அந்த உரிப்பொருளினுடைய சிறப்பை உணர முடிகிறது. அதனாலதான் இவர் தொல்காப்பியர் முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்ற முப்பொருளினுடைய பாகுபாட்டினுடைய அடிப்படையிலே ஐம்பின் அன்பின் ஐந்தினையாகிய ஒத்த காமத்தன்மையை அகவாழ்க்கையை நமக்கு தொல்காப்பியர் சொல்ல வர்றாரு. இப்ப அன்பின் இந்த பொருளினுடைய பாகுபாட்டினுடைய அடிப்படையிலே தொல்காப்பியர் அன்பின் ஐந்தினை பற்றிய உலகலார்களை இரண்டாக பிரித்து நம்ம சொல்றாரு. ஒத்த காமம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒத்த அன்புடைய இருவரினுடைய இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை தொல்காப்பியர் இரண்டு கைகோள்களாக பிரிச்சு நமக்கு உணர்த்துறாரு. ஒண்ணு களவு, இன்னொன்னு கற்பு என்று. களவு அப்படின்னு சொல்லும் போது களவு என்பது அது பிறர்க்கு உரிய பொருளை மறையற்கோடல் அப்படின்னு நமக்கு உரையாசிரியர் சொல்றாங்க. பிறர்க்குரிய பொருளை மறையற்கோடல் அதாவது பிறர்க்கு உரிய ஒரு பொருளை மறைந்து எடுத்துக்கொள்வது. தலைவன் தலைவியை பிறர் அறியாத வண்ணம் கூடி காதலிப்பது. ஒருவரை ஒருவர் காதலிக்கிறாங்க, பிறர் அறியாத வண்ணம் மறைந்து ஒழுகக்கூடிய அந்த ஒழுகலாறுகளுக்கு நமக்கு களவுன்னு சொல்லும். இதே தொல்காப்பியர் இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், அறத்தொழில் நிற்றல், உடன்போக்கு என்ற ஆறு படிநிலைகள்ல இந்த களவு செய்திகளை தொல்காப்பியர் விளக்குறாரு. எல்லா காதல்லையும் இந்த ஆறு படிநிலையும் விளக்கணுமா அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு காதல் வந்து இயற்கை புணர்ச்சியிலேயே முடிஞ்சு போயிடலாம், இன்னொரு காதல் இடந்தலைப்பாடு வரைக்கும் வந்து முடியலாம், இன்னொரு காதல் பாங்கர் கூட்டம் வந்து அப்புறம் முடியலாம். இப்படி எதிலையுமே முன்னிறை முடிவடையாத காதல் அதாவது இல்லறத்திற்கு திருமணத்திற்கு எந்த
எந்த ஒரு நிலைப்பாடுமே ஒவ்வொரு கட்டத்திலும் முடிவடையாமல் தொடர்ந்து கொண்டே அந்த திருமணத்துக்கு ஒப்புதல் இல்லாத நிலை வரும் பொழுது இந்த ஆர்வம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில இயற்கை புணர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது அது தெய்வத்தால் எழுதும் புணர்ச்சி, தலைமகளால் எழுதும் புணர்ச்சி அப்படின்னு ரெண்டு வகையில நம்ம பார்க்கலாம். இப்ப தெய்வத்தால் எழுதும் புணர்ச்சிங்கிறது தெய்வமே தலைவியை வந்து என்ன செய்து சந்திப்பதற்கும் பார்ப்பதற்கும் கூட்டு வைக்கதாக தலைமகன் நினைக்கிறது. இது இந்த தெய்வத்தால் எழுதும் புணர்ச்சியாக இருந்தால் இந்த இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம் இதெல்லாம் தேவையில்லை. தலைமகளால் எழுதும் புணர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் இத்தனை ஸ்டெப்பும் அதாவது இத்தனை படிநிலைகளும் அந்த காதலில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இயற்கை புணர்ச்சியை பொறுத்த மட்டும் இல்ல, காட்சி தான் மிக பிரதானமாக ஒன்றாக சொல்லப்படுது. காட்சி இல்லைன்னா அந்த காதலுக்கு ஏற்படுவதற்கு வழியே இல்லை. அப்போ இந்த இயற்கை புணர்ச்சியில காட்சி என்பது மிக பிரதான ஒன்றாக அமைகிறது. அதனாலதான் தொல்காப்பியர் ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்று உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தையும் காண்ப அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. அது ஒத்த காதல் குறிப்பு அவளிடமும் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் தலைவன் அதுக்கப்புறம் தன்னுடைய ஆசை சொல்லியிருக்கிறான். அப்போ தன்னுக்கான வேட்கை குறிப்பு தன் தலைவோடு எதாவது எதேச்சையா பாக்குறான், பார்த்த மாத்திரத்திலே அவள் மீது காதல் வருது. அப்படி காதல் வந்த உடனே அந்த தலைவிக்கும் காதல் இருக்குதா, தன்பால் ஒத்த ஒரு அன்பு இருக்குதா, ஈர்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை அவனுக்கு வருது. அப்ப தெரிந்த பிறகுதான் அவளிடமும் அந்த வேட்கை குறிப்பு இருக்குதா அப்படிங்கறது தெரிஞ்ச பிறகுதான் தலைமகனானவன் தலைவியிட்ட போய் சொல்றதும் அதன் திரும்ப தலைவிக்கும் ஒத்த குறிப்பு வந்துருது அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு அந்த ரெண்டு பேருக்கும் அந்த காதல் நிகழ்வை தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுல்தான் நாட்டம் இரண்டும் அறிவுடம்படுத்திற்கு கூட்டி உரைக்கும் குறிப்பையாகும்னு தொல்காப்பியர் சொல்றார். நாட்டம் இரண்டும் அறிவுடம்படுத்திற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும். அதாவது இது இது வந்து என்னன்னா காதல்ல ஒத்த பார்வை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஒருமித்த ஒரு எண்ணமுடைய காதல் அன்புடைய ரெண்டு பேரும் பார்த்துக்கும் போது கண்ணு கண் வாய் சொற்களுக்கு வேலையே இல்லை. இதுல என்ன அப்படின்னா காதலை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்க்கு இல்லாம போயிருது. அன்பு வயப்பட்ட இருவர் பார்வைகளை பரிமாறிக்கொள்ளும் போது அது ஒரு உடல் ரீதியான ஒரு ஹார்மோன்களினுடைய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹார்மோன்களினுடைய மாற்றம் தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு உணர்வை தூண்டுகிறது. நமக்கு மூளையில இப்போ ஒரே மாதிரியான ஒத்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த கண்ணுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்க்கு ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அறிவியல் ரீதியான காரணங்கள் இருக்கிறது. அந்த பார்க்கும்போது பார்வை பார்க்கும் பொழுது நமக்கு நரம்பு மண்டலத்துல அந்த விருப்ப தூண்டலை ஏற்படுத்துவது என்னவா இருக்க மூளையில இருக்கக்கூடிய அந்த புறமூளை புரணி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமூளை புரணி அப்படின்னு சொல்லக்கூடிய செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி, அந்த பகுதியில தான் அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் அது பெருமூளை புரணி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்க வேண்டியது இருக்குது. அந்த ஹார்மோன் தான் என்ன செய்யுதுன்னா விருப்ப தூண்டல்களை நரம்பு மண்டலத்தை தூண்டிவிட்டு விருப்ப தூண்டல்களை நமக்கு மேலும் மேலும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த ஹார்மோன் தான். அப்ப இதுல பார்வை பார்க்கும்போது அது ஒத்த பார்வை, ஒருவரை ஒருவர் விரும்பி ஒருவருக்குரிய மனமொத்த பார்வையை அவர்கள் பார்க்கும்போது உடனே என்ன செய்யுது அந்த பார்வை பட்ட மாத்திரத்திலேயே இந்த செய்தி மூளையில இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸ் பகுதிக்கு நமக்கு செய்தி அனுப்பப்படும். ஹைப்போதாலமஸ் அப்படிங்கக்கூடிய அந்த மூளையினுடைய பகுதிக்கு செய்தி அனுப்பப்படுது பார்வை பார்த்த உடனே நமக்கு. அப்ப கண்கள் மூலம் பெறப்பட்ட அந்த தகவல் என்ன செய்யுதுன்னா இங்கே சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனை தட்டி எழுப்புது. அந்த டோபமைன் அந்த ஹைப்போதாலமஸுக்கு செய்தி அனுப்புது மூளையிலிருந்து அந்த அந்த செய்தி பட்ட உடனே என்ன பண்ணுது செரிப்ரல் கார்டெக்ஸ் பகுதியை இயங்க வைக்குது. அங்கே டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தூண்டப்படுது. இந்த ஹார்மோன் உடனே போய் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பிட்யூட்டரி சுரப்பியை தட்டி எழுப்புது. அங்கிருந்து பிட்யூட்டரி சுரப்பியில சுரக்குது. அங்க சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா நேர போய் நம்ம சிறுநீரகத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றினல் என்ற பகுதியை நமக்கு அடையுது. அங்கே அட்ரினல் பகுதியை தட்டி எழுப்பி அட்ரினலின் அப்படிங்கக்கூடிய ஒரு சுரப்பியை நமக்கு சுரக்கும். இப்போ இதுல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனும் இந்த அட்ரினல் பகுதியில் இருக்கக்கூடிய அட்ரினலின் என்கிற இந்த சுரப்பி ஹார்மோனும் விடாது சுரந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்தாம தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கு மன உளைச்சல் ஏற்படுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது.
அதுக்குதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ல அட்ரினல் பகுதியில அட்ரினலின் உடனே சுரந்து சற்று நேரத்துல நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அது உடனே நமக்கு சரியாயிடும். இல்ல தொடர் விடல நிக்கல அது தொடர்ந்து அதனுடைய செயல்பாட்டை செயல்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா அது நீடித்த ஒரு மன உளைச்சலாக இருக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ்லயே நமக்கு ரெண்டு மன உளைச்சலே நமக்கு ரெண்டு வகையில அமையுது. அப்ப தற்காலிக மன உளைச்சல் அப்படிங்கிறது அக்யூட் மென்டல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்னு நீடித்த மன உளைச்சலாக இருக்கக்கூடிய குரோனிக் மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது. ஹார்மோன்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து வேலையை செஞ்சுட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு அதிகமாகுது, அது நீடித்த ஒரு மன உளைச்சலாக ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை முடிந்ததும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் நமக்கு பாக்குறோம், பார்த்த மாத்திரத்திலே ஒரு ஆசை வருது, மீண்டும் மீண்டும் பார்க்கணும்னு சொல்றோம். இந்த இந்த ஆசையை தூண்டுவதற்கும் நமக்கு இந்த விருப்ப தூண்டல்கள் நார்மல் ஹார்மோன்கள் நமக்கு அவசியமா இருக்கு. இப்ப பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்டிசோல் பகுதி இருக்கு இல்லையா, அது உடனே ஹைப்போதாலமஸுக்கு என்ன செய்யுது, கட்டளை பிறப்பிக்குது, பிறப்பிச்சு ஹார்மோன் சுரப்பதை நிறுத்தி விடுது. அப்ப இப்படி பிரச்சனை முடிஞ்ச உடனே முடிவுக்கு வந்துடுது. அப்ப இது தற்காலிக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ அல்லது நீடித்த ஸ்ட்ரெஸ் ஆக இருந்தாலும் இதுதான் வந்து செயல்பாடுகள். அதாவது கார்டிசோல் பகுதி ஹைப்போதாலமஸுக்கு கட்டளை பிறப்பிக்கணும், இங்க பாரு எனக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது உடனே ஹார்மோன் சுரக்கிறது என்ன செய்யுது, நிப்பாட்டிடுது. நிப்பாட்டிட்டா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம மன மகிழ்ச்சிக்கு நார்மலான இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆனா அப்படி கட்டளை பிறப்பிக்க தவறிடுச்சு, இந்த கார்டிசோல் அப்படிங்கக்கூடிய பகுதிக்கு ஹைப்போதாலமஸ் இருந்தது செய்தியை அனுப்புறதுக்கு விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யுது, தொடர்ந்து அந்த அட்ரினலின் சுரப்பி சுரந்துட்டே இருக்கு, ஹார்மோன்கள் விடாது சுரந்துட்டே இருக்குது. அப்போ கார்டிசோலினுடைய அட்ரினலின் இந்த இரண்டினுடைய வேலை விடாது செஞ்சுக்கிட்டே இந்த ரெண்டு செஞ்சுட்டே இருந்துச்சுன்னா அப்ப நீடித்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இதனாலதான் நமக்கு அந்த காலத்துல இந்த காதலை மட்டும், காதல் என்பது ஒரு நோய் சொல்றாங்க எல்லா பாடல்களையும், நோய் காம நோய் நோன்பு வளர்க்கறது நோய் பரந்தன்றுன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, இந்த நோய் காம நோய் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த சங்க காலத்துல எவ்வளவு அறிவியல் பூர்வமா சிந்திச்சு அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க நோய் அப்படின்னு சொல்லி. அப்போ காதல் அப்படிங்கிறது, அப்ப நோய்ங்கிறது சொல்றது இப்ப எவ்வளவு பொருத்தமா இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த காம நோய், பசலை நோய் அப்படின்லாம் சொல்ற மாதிரி காதல் நோய் இதெல்லாம் இந்த நோய் நோய் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் அப்படிங்கிறதுனால நமக்கு உண்டாகக்கூடியது. இப்ப தற்காலிக மன உளைச்சல்னா இப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது கல்லூரியில, அப்ப உடனே அடுத்த செகண்ட் நமக்கு வகுப்புக்கு வந்துடுறோம் அல்லது வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னா அது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கிறது இல்லை, நீடித்த மன உளைச்சலாக இருக்கிறது இல்லை, உடனே அதுக்கு தீர்வு வந்துருது, வேற வழியில நமக்கு அதை மூளையை செலுத்திடுறோம், நமக்கு அந்த செயல்ல இருந்து தற்காலிகம் விடுபட்டுருக்கோம். இது வந்து தற்காலிகமா ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது அதை ஓடி போயிருது. ஆனா இது இது காதல் அப்படி இல்லை, நீடித்த மன உளைச்சலாக இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்க முடியாது, மீண்டும் மீண்டும் பாக்குறது. இதுதான் தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா மிக அழகாக வேட்கை ஒரு ஒன்பது அவஸ்தைகள் சொல்ல, அந்த இயற்கை புணர்ச்சி அடுத்து இந்த ஒன்பது அவஸ்தைகள் இதைத்தான் அந்த நீடித்த மன உளைச்சலுக்கு நம்ம சொல்லலாம். தொல்காப்பியர் எவ்வளவு ஒரு அறிவியல் பூர்வமா ஒரு ஒரு உளவியல் நிபுணர் போல இங்கே தொல்காப்பியர் நூற்பாக்களை படைச்சிருக்கிறார் பாருங்க. இந்த ஒன்பது அவஸ்தைகள்ல பாருங்க, இதுல காட்சி ரொம்ப முக்கியம். காட்சியை ஒருத்தர் ஒருவர் பாக்குறாங்க, பார்த்த மாத்திரம் மீண்டும் மீண்டும் பார்க்கணும் என்கிற வேட்கை வருது. அப்புறம் ஒருதலை உள்ளுதல், ஒருதலையாக நினைச்சுக்கிட்டே உள்ளுதல் என்பது நினைத்தல், நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப இதனால சரியான தூக்கமின்மை, சரியான சாப்பாடு இல்லாதனால இதனால மெலியிருது. ஆக்கஞ்சப்பல், ஒருத்தர் இப்ப காதலிக்கிற பிள்ளைங்கள்ட்ட போய் அந்த தலைவனை பத்தி பேசணும்னா ரொம்ப மன மகிழ்ச்சியா பூரிச்சு போயிருக்கு, அதுக்கு அந்த அதையே பச்சு காதலை பத்தியே பேசிட்டு இருக்குது. ஆக்கஞ்சப்பல் நானு வரை இறத்தல், நாணத்தை இழத்தல், காதலிக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, காதலிக்கிறவங்களுக்கு வந்து நாணத்தை எல்லாம் இழந்துருவாங்க, யார் ஊராறு பாக்குறாங்க அவங்க பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்காது. இப்ப இந்த காலகட்டத்துல ரொம்பவே இல்லை. இப்ப நானு வரை இறத்தல், நாணத்தை இழத்தல், நோக்குவனவெல்லாம் அவையே போறல் அப்படிங்கிறாரு. பாக்குறதெல்லாம் தலைவன் ஆகும், நோக்குவனெல்லாம் அவையே போறல். எங்க பார்த்தாலும் இப்ப ஒரு கூட்டத்துல தலைமகன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒரு பையன் போனா, ஓ நம்ம ஒரு ஒரு நிமிஷம் அவர் தான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, இப்படி பாக்குற இடம் எல்லாம் நோக்குவனம் எல்லாம் அவையே போறல். மறத்தல், மற்றவை எல்லாம் மறந்து போறது. இப்ப அம்மா ஒரு கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க, இவன் கல்லூரிக்கு போயிட்டு வாங்காமலே வந்திருப்பான், ஆனா தலைவியை பற்றி நினைச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் காதலிப்பவர்களுக்கு மற்ற சுத்தி நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அவர்களுக்கு மூளையில எட்டாது, மறந்துடுறது. மறத்தல், மயக்கம், ஒரு விதமான மகிழ்ச்சிகரமான ஒரு மனநிலையிலே நேரம் இருக்கிறது,
மயக்கமாக இருக்கிறது. சாக்காடு என்பது இந்த ஒரு உதாரணத்துக்கு சாப்பாடு இல்லாம சாப்பாடு குறைச்சிருது ஒரு அந்த நினைப்பே ஒரு ஸ்ட்ரெஸ் நீண்ட மன உளைச்சல்ல இருக்கும் பொழுது இந்த தலைவனோ அல்லது இந்த தலைவியோ கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம சாக கூட துணியலாம் அப்படிங்கிற அளவுக்கு போகிறது. இந்த ஏழும் நடந்த பிறகு இந்த மன உளைச்சல்கள் இந்த ஏழு இந்த ஒன்பதும் நடந்த பிறகு மெய்யுறு புணர்ச்சி தீண்டல் ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறது. அப்ப தொல்காப்பியர் படியில் இவர் இந்த ஒன்பது அவஸ்தைகள் சொல்லிட்டு காட்சியை பிரதானப்படுத்தி இந்த காட்சியினால் இந்த ஒன்பது அவஸ்தைகளை அடுத்து சொல்லி இந்த ஒன்பது அவஸ்தைகளுக்கு பிறகு இதனை அடுத்து தொல்காப்பியர் மெய்யுறு புணர்ச்சியை வைக்கிறார். அப்ப மெய்யுறு புணர்ச்சி நிகழ்வதற்கு இந்த அவஸ்தைகள் என்று சொல்லக்கூடிய இந்த மன உளைச்சலாக இருக்கக்கூடிய இந்த ஒன்பதும் நடக்குது. இதனாலதான் நீடித்த ஸ்ட்ரெஸ் திருமணம் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்குது மன உளைச்சல். அதனாலதான் ஒரு நீடித்த மன உளைச்சல் இருக்கிறதுனால தலைவிக்கு என்ன ஆகுதுன்னா இப்ப சாப்பாடு சரியா சாப்பிடாதனால உடல் மெலிகிறது, தூக்கமின்மை, இதனால தோளிலே நிறம் மாறுபாடு ஏற்படுறது, இதனாலதான் பசலை நோய் ஏற்படுது அப்படின்னு சொன்னப்ப ஆணுக்கு ஆண் பெண் இருவருக்குமே காம நோய் என்பது பொது நோயாகும், பசலை நோய் அப்படின்னு சொல்றது தலைவிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நோயாகவும் நமக்கு சங்க அகப்பாடுகள்ல சங்க காலத்துல நமக்கு தெரியும். இப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா இடிக்கும் கேளிர்னும் குறையாகனு ஒரு பாடல் உண்டு. அதுல குறுந்தொகை 58வது பாடல் நினைக்கிறேன். இடிக்கும் கேளிர்னும் குறையாக நெருக்கல் ஆற்றினோர் அஞ்சுமன் தில்லை ஞாயிறு காயும் வெவ்வரை மறைங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பரந்தன்று இந்நோய் நோன்புகளுக்கு அறிதுன்னு சொல்றாங்க. அதாவது தலைமகனுடைய மனம் அப்படி தீராத தலைவியை பார்க்கணும் செய்யணும் அப்படின்ற தீராத ஆசை காதல் நோய் பெருகி இருக்கு உடம்புல. ஆனா அவனால அதை அடக்கி கட்டி காத்து ஒரு தவத்தை மேற்கொள்ள முடியல. உடம்பு பூரா இந்த நோய் பறந்திருக்குது, என்னால தவம் மாதிரி ஐம்புலன்களை அடக்கி இருக்க முடியல, என்னுடைய ஆசையை அடக்கி இருக்க முடியல அப்படின்னு சொல்லி தலைமகன் வந்து தலைவியை தோழன் சொல்லுவான். அதாவது இடிக்கும் கேளிர் நும் குறையாக, அதாவது என்னுடைய குறையை இடித்து சொல்லக்கூடிய பாணனே என்னுடைய நோய் காதல் நான் எப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவனுக்கான அந்த மனநிலை இருக்கோங்கிற சூழலை எனக்கு அழகா சொல்றான். அதாவது நல்லா இங்க சுத்தி அரிக்கக்கூடிய சூரியன் நல்லா காயுது, அதுல ஒரு பாறையில வெண்ணெயை உருட்டி வச்சிருக்கிறாங்க. இது இந்த சுத்தரிக்கக்கூடிய இந்த சூரியன் பட்ட உடனே அப்படியே உருகி ஓடுது. ஆனா அதை போய் எடுக்கலாம் காப்பாத்தலாம் அப்படின்னு அந்த வெண்ணெய் உருகாம தடுக்கலாம் அப்படின்னு சொன்னா போய் எடுக்கிறதுக்கு கை இல்லை, கையில் ஊமன். சரி வேற யாரையாவது விட்டு அதை எடுக்க சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா ஊமன் கை கூப்பிட முடியாது, வாய் பேச முடியாது, ஊமன் கண்ணில் காக்கும். அப்ப என்ன செய்யறான், ஐயோ உருகுதே உருகுதேன்னு தன்னுடைய கண்ணாலேயே என்ன செய்யறான், அதை பாதுகாக்கிறான். அப்படி வெண்ணெய் உணங்கள் போல என்னுடைய நோய் அப்படியே உருகி ஓடுது, காம நோய் எப்படி வெண்ணெய் உணங்குவது போல அப்படின்னு பொருத்தி காட்டுறான். ஊமையை சொல்றான், வெண்ணெய் உணங்கள் போல பரந்தென்று இந்நோய் நோன்பு வளர்க்கறது. இப்படி உடம்பு பூரா என்ன செய்யுது, காம நோய் காதல் தலைவியானவள் அவளுடைய எண்ணம் அவளுடைய உருவம் அவளுடைய செய்கை எல்லாம் என்னுடைய எனக்கு என்ன இதையோ உண்டு பண்ணுது, என்னமோ மாறுதி இருக்கு, அதை பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு அந்த அந்த மன உளைச்சலை தோழன் போய் சொல்றான். அந்த வெண்ணெய் உணங்கள் எவ்வளவு அற்புதமா சொல்றான், வெண்ணெய் உணங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்றான். இதுல இது வந்து இந்த அவஸ்தை தீராத ஸ்ட்ரெஸ் இந்நோயின்னு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த நோய் இந்த நோய் வருவதற்கு இந்த கார்டிசோலின் அந்த அட்ரினலின் இரண்டினுடைய தொடர் செயல்பாடுகள் அங்கே நிறுத்தப்படாமல் நடந்துட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை நோயை உண்டு பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பாடல்களை நம்ம சான்றா சொல்லலாம். அதே மாதிரி இந்த இயற்கை புணர்ச்சிக்கு அப்புறம் இடந்தலைப்பாடுன்னு தலைவன் தலைவி தெய்வமே தங்களை கூட்டி வைக்கும் அப்படின்னு சொல்லி போய் செய்யுது. அது வந்து தெய்வம் தெளிதல் கூடல் விடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு தோழியர் கூட்டத்தோட போய் விடுக்கிறதுன்னு ஒரு மூணு படிநிலைகளில் நமக்கு இடந்தலைப்பாடு நடக்குது. தெய்வமே தலைவி என்ன நேத்து பார்த்தோம், நாளைக்கு இது கட்டாயம் நம்மளை தெய்வம் சேர்த்து வைக்கும் பார்ப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, தெய்வத்தால் திருப்பி கூடுறது, திரும்ப வந்து தலைவியோட சேர்ந்து சந்திக்கிறது, அப்புறம் தலைவியை கொண்டு போய் ஆயத்தாரோட தோழியருடைய கூட்டத்துல கொண்டு விட்டுறது. இந்த மாதிரி மூணு படிநிலைகள்ல இயற்கை வந்து இடந்தலைப்பாடு நடக்குது. இப்ப இந்த இடந்தலைப்பாட்டுக்கு பிறகு ரெண்டு பேரும் திருப்பி சந்திக்க முடியாத ஒரு நிர்பந்தம் வரலாம், டெய்லி ஒரு இடத்துல சந்திச்சுட்டு இருக்க முடியாது. இப்ப தலைவனும் தலைவியும் சந்திப்பதற்கு இடையூறு வரலாம். அப்படி இடையூறு ஒரு தலைவனுக்கு ரெண்டு தலைவனுக்கும் தலைவிக்கும் தொடர்ந்து சந்திப்பதற்கு இடையூறு ஏற்படுது, சந்திக்க முடியாத ஒரு சூழல் வருது. அப்ப தற்காலிகமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, பார்க்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. ஆனா தலைவனுக்கு தலைவியை பார்த்தாகணும் அப்படின்ற வேட்கை மிகுதியாக இருக்குது, ஆசை அதிகமாகுது.
அப்ப அவன் என்ன நினைக்கிறான், எப்படி தலைவியை பாக்குறது அப்படின்னு யோசிக்கிறான். சரி நம்ம போய் எப்படியாவது தலைவியினுடைய வீட்டிற்கு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு. சரி போய் வேற்று ஆடவனுக்கு அங்க உள்ளே அனுமதி இல்லையே, எப்படி பாக்குறது அப்படின்னு. அப்ப நீர் வேட்கையை காரணம் காட்டி நம்ம போவோம், தண்ணி தாகத்தை காரணம் காட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி போறான். போன உடனே கூடத்துல மரத்துல புடைச்சிட்டு இருக்கிற தாய் இவனு தண்ணி கேட்கிறான். தண்ணி கேட்டோடனே உள்ள வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவியை கொண்டு வந்து தண்ணி கொண்டு கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா வேற்று ஆடவனை வந்து பெண்கள் தலை நிமிர்ந்து பார்த்தது இல்லை அப்படிங்கிறது ஒரு சமூகம், அந்த ஒரு சமூகம். அப்ப என்ன செய்யறவ, கலையத்துல தண்ணியை கொண்டுகிட்டு வெளியில வர, வெளியில வந்துட்டு குனிஞ்ச தலை நிமிராமலே குனிஞ்ச வாக்குலயே இவ வாசலுக்கு வெளியில இருக்கக்கூடிய தலைமகனுக்கு தலை உள்ள இருந்த வாக்குலயே தண்ணியை நீட்டுறான். அவன் தனக்கு தெரிந்த தலைவி தன் தலைவி அப்படிங்கிற ஒரு உரிமையோடு முன்னங்கையை பற்றி தண்ணியை வாங்கிறான். உடனே இவ அம்மா இவன் செயலை பாறேன்னு கத்துறா. அவ கத்துறதுக்கும் இவன் விக்கிறதுக்கும் சரியா இருக்கு. உடனே தாய் சொல்றா, பழிச்சிட்டு அவளை பழிக்கிறா, பழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கிற முதுக நீலி விடாம கட்டி விடாம அப்படின்னு சொல்றா. அப்ப இத தோழியோட கூட்டத்துல வந்து சொல்றா, தோழிகிட்ட சொல்றா, இங்க பாரு தலைமகன் இது மாதிரி வந்தா இப்படி பண்ணனா, தண்ணி கேட்டா என்னுடைய முன்னங்கையை பற்றிட்டான் இந்த செய்தியை சொல்றான். சொல்லிட்டு கடைசியில சொல்றா, இப்படி ஒரு விளையாட்டு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி. கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன்கிறார். சுடத்தொடி கேளாயின்னு ஒரு பாடல்ல இப்ப கடைசியில கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி, அந்த நோக்குங்கிறதுல பாருங்க, அந்த பார்வை எப்படி பார்த்தா ஆழமாக தலைமகன் அவளை பார்த்திருக்கா இவன். இப்ப தலைமகனுடைய அந்த செய்கை இவனுடைய நோக்கு அந்த பார்வை மிக ஆழமாக தலைவிக்குள்ள அந்த பார்வை செலுத்தி இருக்க பார்த்திருக்கான். அதனாலதான் அவளுக்கு அந்த பார்வை பட்ட உடனே இது நகைப்பா இருக்கு இவளுக்கு, நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். அப்ப எவ்வளவு உற்று நோக்கி இருக்கா பாருங்க தலைவனை, அவன் நகை கூட்டம் செய்தான் அப்படிங்கிற அவனுக்கு ஒரே சிரிப்பு, ஒரு நகைப்பாரு நான் சிரிச்சுட்டு போனான் அப்படி. அதை விட தில்காப்பியர் இந்த சுட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வலிமை, கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். அது ஏன் செய்தான் கல்வன் மகன் சொல்லலாம்ல, ஏன் அந்த இடத்துல கல்வன் மகன் போடாம அக்கல்வன் மகன் போட்டாரு அப்படின்னா, அந்த ஆ என்கிற சுட்டுக்கு அங்கே தில்காப்பிய அது சங்க பாடல்கள் அந்த புலவர் செய்திருக்கக்கூடிய அந்த வலிமை அக்கல்வன் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே தெரிந்த கல்வன் அப்படிங்கிற ஒரு கல்வன் மகன்னா அது யாருன்னு தெரியல. இங்கே கல்வன் என்பது திருடன், மனதை திருடி கொண்டவன் அப்படின்னு. அதனாலதான் இங்கே கல்வன் அக்கல்வன்ங்கிறது அந்த தலைவன், அந்த தலைவன் சுட்டி சொல்ற தோழிட்ட தன்னுடைய தலைவனை நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் அப்படின்னு சொல்றான். இப்படியாக இயற்கை இடந்தலை பாட்டிலே சந்திக்க முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது தலைமகன்கள் இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி சந்திச்சதே நம்ம தில்காப்பியத்துல நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நிறைய அந்த இந்த மாதிரி பார்வை வழியே பரிமாற்றப்படக்கூடிய இந்த காதலர் நீடித்து, காதல் நீடித்து அதாவது பார்வை மூலம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய இந்த காதல் நீடித்து பின் பாலியல் செயல்பாட்டை தொடங்க வேண்டுமானால் இந்த பார்வையினுடைய பணி தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும். கண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க, இந்த காதல் தொடரணும் அப்படின்னு சொன்னா இந்த நீடித்த பார்வை, காதல் பார்வை இருந்துட்டு இருக்கணும். இந்த பாலியல் செயல்பாட்டை தொடங்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த பணி தொடரணும் நடைபெற வேண்டும். அப்போ பாருங்க காதலினுடைய நீடித்த பார்வை, காதல் நீடித்த பார்வை களவிலும் பாலியல் செயல்பாடு ஒரு கற்பிலுமாக இங்கே தில்காப்பியர் காதலினுடைய நீடித்த பார்வை களவிலும் இந்த பாலியல் செயல்பாட்டை தொடங்குவது கற்புமாக நமக்கு அக வாழ்க்கையிலே பார்க்கப்படுது அப்படிங்கிறதான். இப்ப இந்த மெய்யுறு புணர்ச்சியில எனக்கு நிறைய இடங்கள்ல நான் படிக்கிற காலத்திலேயே முதுகலை படிக்கும் பொழுது நான் தில்காப்பியத்தை ரொம்ப ஆழ்ந்து படிக்கும் போது எங்க ஆசிரியர்கள்ட்ட எனக்கு இடர்பாடுகள் எல்லாம் ஏற்பட்டு இயற்கை புணர்ச்சிக்கு அப்புறம் மெய்யுறு புணர்ச்சிங்கிறது மெய் தீண்டி கொள்ளுதல், ஒருவரோடு தொட்டுக் கொள்ளுதல், திருமணத்திற்கு முன்பே உறவு கொள்ளுதல், இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்லாம் கேட்டு எனக்கு தெளிவு பெறாத விளக்கங்கள், எனக்கு அந்த வயசு பற்றாக்குறையா என்னன்னு தெரியல, எங்க ஆசிரியர்களும் அதை விளங்க எப்படி விளங்குறதுக்குன்னு தெரியாத ரெண்டு பேருக்கும் ஒரு இடர்பாடு, ஒரு மாணவருக்கு புரிய வைக்க முடியாத நிலையில இருந்தாங்க. ஏன்னா நமக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய வயதும் இல்லை. ஆனா இங்கே நான் அகத்தினை கொள்கைகளை முழுமையாக வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமாக அந்த என்னுடைய எனக்கான அந்த விடைகளை நான் தேடிக்கொண்டேன் இந்த புத்தகத்துலன்னு சொல்லுங்க. எப்படி வந்து மயிறு புணர்ச்சி தீண்டி கொள்வது தவறு இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏற்பட்டது போல, மாணவனாக இருந்தப்ப எனக்கு மாணவராக இருந்தப்ப ஏற்பட்ட கேள்வியை போல சுப்ரீட்டியாருக்கு மாணவர்களுக்கு இது மாதிரி எல்லாம் ஒரு கேள்வி வரும் அப்படின்னு நினைச்சுட்டே எழுதியிருந்தார். இப்படி மயிறு புணர்ச்சி குற்றமா அப்படின்னு சொல்லி கேட்டா குற்றம் இல்லை. எப்படி அப்படின்னு சொன்னா இந்த களவு என்பது இரண்டு மாதத்திற்கு மேல் நீட்டிக்காது அப்படிங்கிறார்.
அதுக்கு இறையனார் கலவியில் இருக்கக்கூடிய ஒரு நூற்பாவை எடுத்து இங்கே கோட் பண்ணி காட்டுறார். கலவினுள் தவர்ச்சி வரைவின் நீட்டம் திங்கள் இரண்டின் அகமண முடிவ அப்படின்னு, திங்கள் இரண்டின் அகமண முடிவ. இந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது இரண்டே மாதம் தான், இரண்டு மாதங்களை தாண்டாது, அது திருமணத்துல போய் முடிஞ்சிடும். கற்பைத்தோட கற்பு வாழ்க்கைக்குள்ள போயிருவாங்க அப்படிங்கிற, அதனால இது ஏன் குற்றமாகாது அப்படிங்கிறது, இந்த மெய்யில் புணர்ச்சி குற்றமாகாதுன்னா இரண்டே இரண்டு மாதங்கள் தான், இரண்டு மாதங்களை தாண்டவே தாண்டாது, அது கற்பினுடைய செயல்பாட்டுக்குள்ள பாலியல் செயல்பாட்டுக்குள்ள போயிரும் அப்படிங்கிறார். அதுக்கு அந்த இறைநார் கலவியல் நூற்பாவே எடுத்து காட்டுறாரு. அப்போ இந்த ஏன் இந்த இரண்டு மாதங்களை தாண்டாது அப்படின்னு சொன்னா, இரண்டு மாதங்களை தாண்டி இந்த களவு நடைபெறுமாயின் அங்கே கற்ப காலம் அதாவது மகப்பேறு காலம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால இரண்டு மாதங்களை கடவாது நெறிமுறையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் சங்க காலத்துல, அதனால மெய்யிறு உணர்ச்சி என்பது அங்கே குற்றமாகப்படல அப்படின்னு. இப்போ ஒரு பார்வை ஏன் வந்து இங்கே சொல்லும் பொழுது கைக்கிளையால் ஒரு குற்றம் கைக்கிளை என்பது ஒருவரை ஒருதலை காமம், இப்போ ஒருத்தரை ஒருத்தர் பார்ப்பதனால அந்த பார்த்த தலைமகனுக்கோ அல்லது இப்ப தலைவிக்கோ எந்தவித குற்றமும் இல்லை, அதனால கைக்கிளை வந்து அவ்வளவு சிறப்பில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்க முடியாது. எத்தனையோ காதல்களை தாண்டித்தான் நம்ம வரோம், நான் யாரையுமே பார்த்ததில்லை, இப்பதான் கல்யாணத்துல தான் புதுசா நான் பார்க்கிறேன் அவரை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு தலைமகனும் சொல்ல முடியாது, ஒரு தலைவியும் சொல்ல முடியாது, ஒரு பெண்ணும் சொல்ல முடியாது. நம்ம எத்தனையோ பார்வைகள் அது சொல்றது, இப்ப இந்த கலியுகத்துல சொல்றாங்க இல்லையா சைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இத்தனை பார்வைகளால நம்ம பார்க்கலாம். ஒரு அழகை ரசிப்பது ஒருத்தரை அதாவது அதை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானமா நம்ம மனசுக்குள்ள ஒரு உறுதி பாடு ஒழுகுவது தான் தவறு, பார்வையை பரிமாறிக்கொள்ளலாம். அப்போ அதனாலதான் கைக்கிளை வந்து அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம ஒதுக்க முடியாது, அதனாலதான் முதல்ல வச்சிருக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த மாதிரி ஒரு இரண்டு மாதங்களை தாண்டாது, பின்பு அது கற்பின். இப்ப இப்ப இந்த இடத்துல நம்ம தொல்காப்பியரை நல்லா உற்று நோக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு அற்புதமா இந்த இடர்பாடுகளுக்கெல்லாம் தகுந்த மாதிரி இடர்பாடுகளுக்கு இடமளிக்காமல் அவர்கள் நூற்பாவை செய்திருக்கிறார் பாருங்க. பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் காரணம் என்பாங்க. ஒரு பெண்ணை பெண் வீட்டார் கொடுக்க ஆண் மகன் தலைமகனை பெற்றோர் அதை வாங்கி கொள்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் காரணம், இந்த திருமண சடங்கு முறைப்படி திருமணம் சந்திக்கிறதுன்னு கற்புளை சொல்றார் முதல் நூற்பால். பிறகு கரணமின்றியும் திருமணம் உண்டு, சடங்கு முறைகள் சடி இல்லாமலும் திருமணம் உண்டு, எப்போன்னா உடன் போன காளையானன்னு சொல்றாரு. இப்ப திருமண சடங்குகள் வைத்துதான் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்ல, அது இல்லாம கொடுப்போரின்றியும் கரணம் உண்டு புணர்ந்து உடன் போன காளையானன்னு சொல்றாரு. கொடுப்போர் இல்லாமலே திருமணம் நடக்குது, எப்போ அவங்களா விருப்பப்பட்டு போனதுக்கு போய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப எப்ப இந்த சடங்கு முறைகள் உருவாச்சுன்னா, பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் இன்னும் கற்பியலுக்குள்ள போனா போகல, ஆனாலும் இந்த இடத்துல நான் சுப்ரெட்டியார் சொல்லக்கூடிய இந்த விளக்கத்தை வைத்து நான் சொல்றேன். இந்த இடத்துல ரெண்டு மாதங்களை தாண்டாது அப்படிங்கும் போது, ஒருவேளை ஒரு சில களவுகள் ஒரு சில காதல்கள் இரண்டு மாதங்களை கடந்து நடந்தது அப்படின்னு சொன்னா தான் அதுல பொய்யும் வழுவதும் தோன்றுவதற்கு இடமளிக்கிறது. என்னன்னா இங்க சொல்லக்கூடிய சுப்ரெட்டியார் சொல்லக்கூடிய விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு மாதங்களை கடந்துருச்சுன்னா மகப்பேறு காலம் உருவாகக்கூடிய காலம் வந்துடும் இல்லையா, வந்துருது இல்லையா. அப்போ நான் தொடர இந்த குழந்தை யாருக்கு உண்டானதோ செய்யும் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் சூழல் வந்து உருவாகி வருது. அதனாலதான் இரண்டு மாதங்களை தாண்டாத ஒரு நெறிமுறையோடு இந்த களவு வாழ்க்கை நடைபெற்று இருக்குது சங்க காலத்துல அப்படிங்கிறாரு. அப்ப அதனாலதான் பெரியவர்களை வைத்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கக்கூடிய முறை உருவாச்சு அப்படிங்கிறாரு. அது மாதிரி இந்த களவு இப்படி ஆரம்பித்த இந்த களவு காட்சியினால வேட்கை உறுதலை உள்ளுதல் என்கிற அந்த ஒரு மன அவஸ்தைகள் உண்டு பண்ணி அப்படி இயற்கை புணர்ச்சி இடந்தரைப்பாடு பாங்கர் கூட்டம் என்று சொல்லி வந்த இந்த அது தோழியும் எவ்வளவு அறத்தோடு இருந்திருக்க தோழியும் இந்த தலைவன் இந்த தலைவிக்கு ஒத்து வருவானான்னு சொல்லி பல முறையை வந்து அவனுக்கு தேர்வு நடத்தி எல்லாம் அதன் பிறகுதான் சம்மதிச்சிருக்கிறா கூட்டி வச்சிருக்கிறா அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியான முறைப்படியான நடந்த இந்த களவு வாழ்க்கை, அப்புறம் இந்த நெடித்த பார்வையானது, அப்புறம் பாலியல் செயல்பாட்டுக்கு உள்ளே போகுது, பாலியல் செயல்பாட்டுக்குள்ள போகுது, அதுதான் தொல்காப்பியர் கற்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கற்பு வாழ்க்கையிலையும் அறநெறியோடு மிக சந்தோஷமாக அக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. தலைவி மிக செல்வந்தர் விட்டு பொண்ணு,
அவ சிறு வயது கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நற்றாய் வருத்தப்படுறா, தாயானவள் வருத்தப்படுறா. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, நம்ம வீட்டுல எந்த வேலையும் செய்யாத ஒரு புள்ள, அவ போய் இப்போ தலைவன் வீட்டுல எப்படி வாழ்றாளோ என்ன செய்யறாளோ அப்படின்னு மன வருத்தப்படுறா. இவனுடைய வருத்தத்தை பார்த்த செவிலி என்ன பண்ற, அமைதியாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன், தலைவி எப்படி வாழ்றா, என்ன குடும்பம் நடத்துறான், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போறா. போய் செவிலி மறைந்திருந்து பாக்குறா, இவளுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பாங்கை பாக்குறா. ரொம்ப மன மகிழ்ச்சியோட வந்து தாயிட்ட சொல்றா, இங்க பாரு நான் போனேன், எவ்வளவு அற்புத மாதிரிமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, மொழிதையை சேர்ந்த காந்தல் மெல்விரல் கழுவுரு கலிங்கம் கலாது உடி குவளை உண்கண் குயிப்புகை கமல தான்சுழந்தட்ட தீம்பிடிப்பாக இனிதன கணவன் உண்டனின் மகிழ்ந்தென்று ஒள்ளுதல் முகனே அப்படின்னு சொல்றாங்க. அவ எந்த வேலையும் செய்யாத ஒரு பொண்ணு, ஆனா இங்க பாருங்க, இப்ப நல்லா புகை அது மை விட்டுருக்குறா, அது அப்படி புகைப்பட்ட உடனே அப்படி தொடச்சுக்கிறா, அதை தன்னுடைய அழகான கஞ்சி போட்டு முணுமுணுப்பான சேலை கட்டியிருக்கிறா அதுல அப்படி தொடச்சுக்கிறா. தொடச்சிட்டு அழகா கட்டி தயிரை தன்னுடைய செங்காந்தல் மெல்வரலால் அப்படி கசஞ்சு அருமையான ஒரு புளிக்குழம்பு வச்சிருக்கா. அது தலைவனுக்கு ஊத்துறா, தன்னுடைய கணவனுக்கு. அவன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுறான். இவ அப்படியே நுட்பமா தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்பட்டுக்கிறா, மிக நுட்பமாக, ஒரு மாதிரி அகன்னு அகட்டி சிரிக்கல செய்யல, அப்படியே ஒளி புரிந்து அவருடைய நெற்றி அப்படி ரொம்ப ஒரு மாதிரி மகிழ்ச்சியை நுட்பமாக தெரியப்படுத்துது அப்படி வெளிப்படுத்துறாங்க. இந்த காட்சியை வந்து சொல்றா, இவ மறைஞ்சிருந்து பார்த்தேன் இவ்வளவு அழகா குடும்பம் நடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்ப கற்பினுடைய செயல்பாட்டில எவ்வளவு ஒரு அறநெறிப்படியும், எவ்வளவு கணவனுக்கு சமைத்து கொடுத்து அவன் இனிதுன்னு சொல்லி சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு பாங்கை நம்ம இங்க பாக்குறோம். இன்னைக்கு அந்த சூழல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைஞ்சிட்டு வருது. நமக்கு காலத்தால நிறைய வந்து சேர்ந்து உட்கார்ந்து உணவருந்துறதும் அந்த மாதிரியான பழக்க வழக்கம் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லணும். இந்த கற்பிலையும் கூட கற்பினுடைய செயல்பாடுகள்ல பிரிவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுது. என்ன அப்படின்னா, இந்த பிரிவும் பொழுதுதான், பிரிகின்ற நேரத்துல பாலைத்திணை பாடல்களுக்கு மிக சிறப்பு அதிகம் அப்படின்னா, ஏன்னா அன்பினுடைய மிகுதி பாட்டை விளக்கக்கூடிய திணையாக பாலைத்திணை இருக்குது. ஒருவர் பக்கத்துல இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது, கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா எட்டி போயிட்டாங்கன்னா தான் அவங்க இல்லைன்னா தெரியும். பேசும்போதே சொல்லுவாங்க, நான் இருக்கும்போது அவனுடைய அருமை தெரியாது, இல்லாதப்பதான் என்னை பத்தி உணர்வேன் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி இங்க பாலைத்திணை தலைவனும் தலைவி இருவரும் பிரிந்திருக்கின்ற நிலையில அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பினுடைய மிகுதியை வெளிப்படுத்துவதாக அந்த பாடல்கள் எல்லாம் பாலையில இருக்கிறத பாக்குறோம். அது மாதிரி பொருள் தேட போய் பிரிஞ்சாலும் கூட தலைமகன் அறத்தோடு அறநெறி சார்ந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் தொல்காப்பியர் கலவியிலே ஆரம்பிக்கும் போது இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்க அன்போடு உணர்ந்து ஐந்தினை மறைங்கன்னு சொல்றாங்க. அன்போடு உணர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த ஐந்தினை ஒழுக்கம்னு சொல்றாரு. அப்ப அதுவும் இன்பம் பொருள் அப்புறம் தான் அறம்னு வச்சிருக்கிறாரு. அதுல இந்த பிரிஞ்சிருக்கிற தலைவி தலைமகன் பொருள் தேட பிரிஞ்சு போயிட்டான், ரொம்ப சோகமா இருக்கிறார். அவளை தோழி வந்து தேற்றி வைக்கிறான், தலைவன் எதுக்கு பொருள் தேட போயிருக்கிறான்னு வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி சொல்றான். தலைமகன் ஒரு காலத்துல பொருள் தேட போனப்ப அங்கெல்லாம் சில சூழ்நிலைகளை விலங்கினங்கள் ஒன்றை ஒன்று அன்போடு இருந்ததை பார்த்திருக்கிறான், பார்த்ததாக என்னிடம் வந்து அவன் சொல்லியிருக்கிறான். அதனால நீ வருத்தப்படாத, மீண்டும் அந்த காட்டுக்கு தானே போயிருக்கிறான், அந்த பாலைநிலத்துக்கு தானே போயிருக்கிறான், அங்கே இந்த காட்சியை மறுபடியும் பார்ப்பான் அல்லவா, பார்க்கும் பொழுது அவன் உன்னுடைய ஞாபகம் வரும், திரும்பி வந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது பார்த்த மாத்திரத்துலதான் வந்துருவான், பேசாம இரு அப்படின்னு சொல்லல, அந்த சூழலை பூரா விளக்கி மிக அருமையாக கவலையோடு இருக்கக்கூடிய தலைவிக்கு மிக பொருத்தமாக ஒரு மன என்ன சொல்ல ஒரு உளவியல் நிபுணராக இங்க தோழி விளங்குறாரு. நம்ம பாக்குறோம் அரிதா, அந்த நீங்க கலித்தொகையில அந்த பாடல்ல எல்லாருமே படிச்சிருப்பாங்க, அரிதாய அறநெறி அருளியோர்க்கு அளித்தலும் பெரிதாய பகைவன்றி பேணாரை தருதலும் புரிபமர் காதலில் புணர்ச்சியும் தருமென பிரிவெண்ணி பொருள்வையில் சென்றார் நம் காதலர். எவ்வளவு அருமையா சங்க காலத்துல இந்த அகப்பொருள் திட்டம் சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. அரிதாய அரண்நெய்தி அருளியோருக்கு அளித்தலும், தலைமகன் பொருள் தேட போயிருக்கான் அப்படின்னு ஒத்த வார்த்தையில அவ சொல்லல, பொருள் தேட போயிருக்கான், ஏன் போனான் தெரியுமா, ஒரு கேள்வியை வைக்கிறான். தலைமகன் பொருள் தேட போயிருக்கிறான் உன்னுடைய நம்முடைய தலைவன், ஆனா ஏன் போனான் தெரியுமா அப்படின்னு ஒரு மூணு காரணத்தை சொல்றான். என்னன்னா, அரிதாய அரண்நெய்தி அருளியோருக்கு அளித்தல், அறம் என்பது அறநெறியோடு வாழணும் அப்படின்னு சொன்னா என்ன, யாரும் தன்னிடம் வந்து யாசித்தார்கள்னா இல்லைன்னு சொல்லும்போது கொடுக்கணும், அப்ப அதுக்கு என்ன செய்யணும், பொருள் வேணும். அப்போ தன்னிடம் வந்து யாசிப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொருள் கொடுத்து அறநெறிப்படி வாழணும்னு சொன்னா பொருள் தேடணும், பொருள் வேணும். இரண்டாவது, பெரிதாய பகைவென்று பேணாரை திருதலும்,
பெரிய பகையை வெல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும்? பொருள் வேணும். இப்ப நம்மளே பக்கத்து வீட்டுல பகை அப்படின்னு சொன்னா இங்க பாரு, அவன் பிள்ளையோட நீ நிறைய படிக்கணும், அவன் பிள்ளையோட நீ நல்ல, அவனை விட நம்ம நல்ல பெரிய. அப்ப பகையை வெல்லுவதற்கு நாம என்ன நினைக்கிறோம்? பொருளை சம்பாதிக்கிறோம் நினைக்கிறோம். மூணாவதாக புரிவமர் காதலில் புணர்ச்சியின் தருணம். புரிவமர் காதலில் புணர்ச்சி, காதல்ல இன்பம் சேர்க்கை, இதுல இன்பத்தை தரணும் அப்படின்னு சொன்னா பொருள் வேணும். ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு விட்டுட்டு போயிடுற காதல நிறைய நம்ம பாக்குறோம். என்னன்னா ஒரு வேலை இல்லாதவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த காதல் நீடித்த ஒரு சுகத்தை நமக்கு தராது, அந்த புணர்ச்சி இன்பத்தை தராது. திரும்ப காசு இல்லை, காசு இல்லை, ஏன் வேலை பார்க்கல, வெட்டி பையன்னு சொல்லி சண்டை வந்துருது நமக்கு. இப்ப நிறைய நகைகளை கொண்டு விட்டு நாங்க நிறைய கல்லூரிகள்லயும் பாக்குறோம், பிறந்த பிறந்த வீட்டுல இருக்கக்கூடிய நகைகளெல்லாம் தூக்கிட்டு தலைவியை ஓடுனா கூட திருப்பி நகை நட்டை எல்லாம் வித்து சாப்பிட்டு திருப்பி திரும்ப அவன் வீட்டுக்கு போறதை நம்ம பாக்குறோம் சூழலை. பொருள் இல்லைன்னு சொன்னா அந்த காதல்ல இன்பம் இருக்காது, புணர்ச்சி இருக்காது. இந்த மூன்றையும் எண்ணித்தான் பிரிவு எண்ணி, பிரிவை மனசுல நினைச்சு தலைமகர் போயிருக்காரு. எதுக்கு? பொருள் வயிர் பிரிந்தார் நம் காதலர் அப்படிங்கிறார். இப்போ வாசிப்பவருக்கு பொருள் கொடுக்கணும்னா பொருள் வேணும், பகையை வெல்ல பொருள் வேணும், புணர்ச்சியில இன்பம் தரணும்னா பொருள் வேணும். இந்த மூன்றையும் மனதில் நினைத்து தான் நம் தலைவர் பிரிந்து பிரிவை எண்ணி போயிருக்கிறாரு பொருள் தேடன்னு சொல்றா. சொல்லிட்டு சொல்றா அங்க போனப்ப காட்டுல பார்த்த காட்சியெல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன காட்சி பார்த்ததா சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? அப்படிங்கிறார் அடி அரிதாய அரணைது அடி அரளியோர்க்கு அளித்தரும் அந்த பாடல் பாருங்க, அது தாளி செய் பாருங்க. அடிதாங்கும் அளவின்றி அழலன்ன வெம்மையார் கடியவே கணங்குலாய் காடன்றார் அக்காட்டு துடியடி கயந்தலை கலக்கிய சிறுநீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிரனவும் முறைத்தனரே அப்படிங்கிறார். அடிதாங்கும் அளவின்றி பாதத்தை எடுத்து வைக்க முடியல, சுட்டரிக்கக்கூடிய காடுனா காடு சுட்டரிக்க அந்த அப்படிப்பட்ட காடு. அந்த காட்டுல ஒரு ஆண் யானை, பெண் யானை, குட்டி யானை மூணு வருது. இதுல தண்ணியே கிடையாது, அழுகி போய் குட்டையில கொஞ்சமா தண்ணி கிடக்குது. இலையுதிர் காலம் பூரா இலைகள்லாம் உதிர்ந்து அழுகி கொஞ்சமா கிடக்குது தண்ணி. அந்த தண்ணியை கூட என்ன பண்ணுதுன்னா ஆண் பெண் அதையும் போய் குட்டி யானை போய் என்ன பண்ணிடுது, கயந்தலைன்னா குட்டி குட்டி யானை போய் உள்ள விழுந்து உழக்கிடுது தண்ணியை, சேராக்கி விட்டுருது, கலக்கி விட்டுருது. அந்த தண்ணியை கூட பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. பிடி என்பது இங்க பெண் யானை, களிறுனா ஆண் யானை. பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு, பிடி அந்த பெண் யானை அருந்திய பிறகு இந்த ஆண் யானை குடிச்சுதான் விட்டு கொடுத்து குடிக்குது அப்படின்னு. அதே மாதிரி இன்பத்தின் இகந்துரி இழைதீர்ந்த உளவையால் துன்புறும் காடன்றார் அக்காட்டுள் அன்புகள் மடைப்படை அசைய வருத்தத்தை மின் சிறகால் ஆற்றும் புறவினவும் முறைக்கும். புறவு என்பது இங்க புறாவை சொல்ற இலை எல்லாம் உதிர்ந்து போச்சு, சுத்தரிக்கக்கூடிய காடு நேரடியா வெயில் வந்து அந்த பெண் புறா மேல படுது. ஆணும் பெண்ணும் ஆண் புறாவும் பெண் புறாவும் இலை மரத்துல உட்கார்ந்துருக்குது, நேரடியா இலைகள் இல்லாதனால நேரடியா வந்து தாக்குது வெயில். இது அப்படி நடுக்கம் வருது பெண் புறா, பாக்குது ஆண் புறா, தன்னுடைய மென்மையான சிறகால தடவி கொடுக்குது. அதே மாதிரி கல்விசை வேய்பாட கலைகுதிர்த்தெல்லாம் துன்னரும் தகையவே காடன்றார் அக்காட்டுள் இந்நிழல் இன்மையால் வருந்திய மடப்புனைக்கு தன்னிழலை கொடுத்தளிக்கும் கலை எனவும் முறைத்தனரே அப்படிங்கிற சொன்னாரே அப்படிங்கிறார். என்னன்னா நல்ல காடு சுத்து துன்பத்தை தரக்கூடிய காடு, துன்னரும் தகையவே துன்பத்தை தரக்கூடிய காடுன்னா காடு அந்த காடு அப்படிப்பட்ட கொடூரமான காடு. அந்த காட்டுல இந்நிழல் இன்மையால் நிழலே இன்பத்தை தரக்கூடிய நிழலே எங்கேயுமே கிடையாது. அப்படி நிழலே இல்லாதனால வருந்திய பெண்மானுக்கு நிழலே இல்லாதனால வருந்திய அந்த பெண்மானுக்கு தன்னுடைய நிழலை கொடுத்து உதவுது ஆண்மான். கலை என்பது கலை எனவும் முறைத்தனர், கலை என்பது இங்கே ஆண்மான். என்ன செய்யுது? தான் நின்றுக்கிட்டு தன் நிழல்ல வந்து இந்த பெண்மானை நிற்க சொல்லுது. அப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கறதை அந்த விலங்கினங்கள் ஒன்று கொன்று விட்டு கொடுத்து வாழ்ந்ததை தலைமகன் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த மாதிரி காட்சியெல்லாம் தலைமகன் பார்க்கும்போது என்ன செய்வர்? உன்னுடைய ஞாபகம் வரும். உடனே தலைமகன் என்ன செய்வ? வந்துருவான். அப்போ இந்த பாரு நான் சொல்ற நேரம் பள்ளியும் பாதை சேர்க்குது பார், உன்னுடைய இடது கண்ணும் துடிக்குது பார் அப்படின்னு இந்த வாழ்வியல் நிமித்தங்களை பாருங்க சொல்றாங்க. நம்முடைய வாழ்வியல் சூழலை இந்த உரிப்பொருள்கள் தான் நம்மளுடைய வாழ்வியலினுடைய மேல்கட்டமானம்னு சொன்னேன் பாருங்க. இந்த நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், ஒழுகலாறுகள், அறத்தின்பார்பட்டு வாழணும் அப்படிங்கிற சொல்லி அறநெறி தத்துவம், இன்பத்துல ஒரு ஒரு அக வாழ்க்கையில ஒருவருக்கொருவரு மனம் புரிந்து வாழக்கூடிய வாழ்க்கையில காம இன்பத்திற்கு இன்பத்தை தரக்கூடிய தொடர்ந்து இன்பத்தை தரக்கூடியதாக அமையணும் அப்படின்னு சொன்னா பொருள் வேணும், பகைவெல்ல பொருள் வேணும், பொருள் தேடணும், அதுவும் அறநெறியில பொருள் தேடணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடல்ல இவ்வளவு வாழ்வியினுடைய தத்துவங்களை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அகப்பொருளோடு சேர்ந்த வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி
கழித்ததுல இன்னொரு பாடல், மறையா மரல் கவர மாறி வரப்பன் ஒரு பாடல் உண்டு. அதுல தலைமகன் பொருள்தேடலுக்காக பிரியணும்னு நினைக்கிறான். ஆனா தோல் தலைவி என்ன செய்யறா, நீங்க எப்போ போனீங்கன்னா உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, நானும் கூடவே வருவேன்னு சொல்றான். அப்போ கூடவே வருவேன்னு சொல்லக்கூடிய அந்த தோழிகிட்ட தலைவிட்ட தலைமகன் சொல்றான், நீ இல்ல நீ வராத, அங்க வந்து காட்டுல தண்ணி கிடையாது, அந்த காட்டினுடைய வெம்மை, பறவை கற்கள் எங்க பார்த்தாலும் கிடக்கும், கால் நடக்க முடியாது அப்படிங்கிற அந்த தன்மையெல்லாம் எடுத்து சொல்றான். இவ திருப்பி சொல்ற தலைவி, நீங்க இப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்க, அந்த காட்டினுடைய தன்மையை வர்ணிச்சு இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்க, அந்த காடு சுட்டு இருக்கக்கூடிய காடு வரக்கூடாது, துன்பத்தை தரும்னு சொன்னீங்க, துன்பம் துணையாக நாடின் அது அல்லது இன்பமும் உண்டோ எமக்குங்கிறா. நீங்க துன்பம் துணையாக நாடின் அது அல்லது இன்பமும் உண்டோ எமக்கு, துன்பம் தான் துணையா வருதுன்னு சொல்ற, ஆனா அதுதான் எனக்கு இன்பம், அது இல்லாத வேற இன்பம் உண்டா என்னன்னா நீ கூட இருக்க இல்லையா, அப்ப அந்த துன்பம் கூட எனக்கு என்னவாகும், இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்ற. அப்ப தலைவன் தலைவி ஒத்த அன்புடையவர்களாக, ஒருவர் நேசிக்க கூடியவர்களாக, கற்புக்கு போனாலும் கூட அவர்களுடைய அன்பு மாறாமல் வாழ்ந்ததை நம்ம இங்க பார்க்க முடியுது. அதே மாதிரிதான் இது இந்த கூற்றை நான் பார்க்கும்போது எனக்கு கம்பராமாயணம் ஞாபகத்துக்கு வரும். கம்பராமாயணத்துல தலைவன் ராமன் காட்டுக்கு புறப்படும் போது சீதையும் கூட கிளம்புறா. அப்ப தலைமகனாகி இந்த ராமன் என்ன பண்றா, வேண்டாம் நீ வராதே, அங்க காட்டுல வந்து உன்னால இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றான். சொல்லும் போது அவர் சொல்ற, நின் பிரிவினும் சுடுமோ இப்பெருங்கானகம், உன்னுடைய பிரிவை விடவா எனக்கு இந்த கானகம் சுடப்போகுது, இந்த காடு சுடப்போகுது அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க பாரு கலித்தொகையில சொல்லக்கூடிய துன்பம் துணையாக நாடி அது வல்லது இன்பமும் உண்டோ எனக்குன்னு சொன்ன தலைவிக்கும் இங்க கம்பராமாயணத்துல சீதை சொல்லக்கூடியதுக்கு வேறுபாடு இல்லை. நம்முடைய மக்கள் அவ சங்ககால தலைவியும் சீதையும் ஒரே மாதிரியான கற்பு வாழ்க்கை, ஒரே மாதிரியான அகப்பொருள் தத்துவத்தை உடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்படி இந்த அகப்பொருளினுடைய தத்துவம், இந்த அன்பினுடைய தொடர்ச்சி இக்காலம் வரைக்கும் தொடர்ந்து வந்துடுறார், மாற்றமே இல்லைன்னு சொல்லலாம். சங்க காலத்துல அந்த தத்துவங்கள், அந்த அகப்பொருள் அன்பினுடைய பார்வைகள் ஒத்த அன்பு இன்னமும் நீடிச்சு அந்த அகப்பொருள் தத்துவம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குதுங்கிறத நமக்கு நீதி இலக்கிய காலத்துல பாக்குறோம். திருக்குறள்ல திருவள்ளுவர் காமத்துப்பால் என்கிற அதிகாரத்தையே படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற பாக்குறோம். கண்ணோடு கண்ணினை நோக்கத்தில் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்கிறார். நிறைய நமக்கு சங்க இலக்கியத்திற்கு அப்படியே விளக்கம் தருகின்ற வகையில நமக்கு திருக்குறள்ல காமத்துப்பாலை பாக்குறோம். அதை விட ஐந்தினை ஐம்பது, ஐந்தினை எழுபது, திணை மாலை இலக்கியங்களும் நமக்கு சங்க இலக்கிய அந்த அகப்பொருத்தத்துக்கு தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய இலக்கியங்களாக இருக்குது. காப்பியங்கள்ல பிற்காலத்துல வந்த காப்பியங்கள்லயும் பார்த்தா ஒரு கூறாக காப்பிய கட்டமைப்புல காதல் என்பதும் அகத்தூது என்பதும் திருமணம் முடித்தல் என்பதும் இல்லறப்பாங்கு என்பதும் ஒரு ஒரு தொடர்ச்சியாக ஒரு காப்பிய கட்டமைப்பு கூறுகள்ல ஒன்றாக இருப்பதை நம்ம அதை தவிர்க்க முடியாது. சேவக சிந்தாமணியில நிறைய அறத்தொடர் நீச்சல் இருக்குது, இயற்கை புணர்ச்சி இருக்குது, அங்கே மெய்யறு புணர்ச்சி எல்லாம் அந்த அகப்பொருள் தத்துவத்தை நம்ம தொட்டு அதை அதை நம்ம இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தொடர்ச்சியாக நமக்கு வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா பக்தி இலக்கியத்துல இந்த தலைவன் தலைவிக்கான இந்த அகப்பொருள் தத்துவம் நமக்கு பக்தி இலக்கியங்கள்ல மாற்றமடை, மாற்றம் என்பதை விட அதே அகப்பொருள் தத்துவ தொடர்ச்சி தான். ஆனா தலைவிபால் வைத்திருக்கக்கூடிய அன்பை இறைவன்பால் கொண்ட தத்துவங்களாக மாற்றுகிறார்கள். அது அந்த இது அன்பு என்பது அன்பு யார் மேல வேணாலும் தலைவியின்பால் இருக்கக்கூடிய அன்பு, இறைவன்பால் வைக்கக்கூடிய அன்பு எல்லாம் அன்புதான் அப்படின்னு அந்த காதலினுடைய அகப்பொருளினுடைய தத்துவத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே என்ன செய்யறாங்க, இறைவன்பால் செலுத்தக்கூடிய ஒரு பாங்கை நம்ம பாக்குறோம். எப்படி வந்து தலைமகனுடைய பெயரை கேட்கிற ஒரு தலைவி, அப்புறம் ஊரை கேட்கிறா, அப்புறம் அவனுக்கே கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. திரும்ப அவ என்ன பண்றா, வீட்டுல இருக்கக்கூடிய தாய் தந்தை கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் வீட்டுல போய் அவன் தான் சரணாகதின்னு வாழ்றான். அந்த அந்த ஒரு தத்துவத்தை நமக்கு திருநாவுக்கரசர் பாடல்ல நம்ம பாக்குறோம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டேன், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டேன், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானேன், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றார் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்றான் திருநாவுக்கரசர். எப்படி ஒரு பெண்ணானவள் பெயரை கேட்டு ஊரை கேட்டு பிறகு அவனையே திருமணம் பண்ணி அப்புறம் எப்படி வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் மறந்து இந்த சரணாகதியை அடைஞ்சால தலைவன் தான் எல்லாம் அப்படின்னு அவன் பாதத்துல பணிந்து கிடக்கிறாளோ, அதே போல உன்னை நான் பணிந்தேன் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் சிவனை வழிபடுவதை நம்ம பாக்குறோம்.
தொழில்நுட்பத்தை நம்ம இன்னைக்கும் என்னதான் நமக்கு மாடர்ன் உலகமாக இருந்தாலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய ஊர் எந்த ஊருன்னு கேட்டா உடனே நம்ம புருஷன் ஊரை தான் சொல்றோம். குலதெய்வம் எந்த இதுன்னு சொன்னா உடனே வீட்டுக்காரு புருஷன் என்ன கணவன் என்ன தெய்வத்தை கும்பிடுறாரு அதுதான் நம்மளுடைய சொல்றோம் தெய்வம்னு சொல்றோம். அப்ப நம்ம இதுவரைக்கும் முன்னாடி ஒரு தெய்வத்தை வழிபட்டு இருப்போம், நமக்கு ஊர் ஒன்னா இருந்திருக்கும், அதெல்லாம் நமக்கு அப்படியே இந்த முகவரியை அப்படியே அழிச்சிட்டு புதிதாக நம்ம என்ன தலைவனுடைய முகவரியை தான் நமக்கு போட்டுக்கோங்க. இந்த அகப்பொருள் தத்துவம் என்னதான் கால மாற்றம் இருந்தாலும் இந்த நெறிமுறைகள் இந்த அக வாழ்க்கை நெறிமுறைகள் நமக்கு மாறாமல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அகப்பொருள் இந்த தத்துவத்தை கையில் எடுத்து வெற்றி பெற்ற பக்தி பாடல்கள் ஆண்டாள் இருக்கிறார், அதே மாதிரி திருமங்கையால் வருகிறார். ஆண்டாள் சொல்லும் போது ஒரு ஒரு பெண் வந்து வேட்கை குறிப்பை சொல்ல மாட்டான்னு தொல்காப்பியர் சொல்றாரு. வேட்கை குறிப்பை எப்படி சொல்ல, பச்சை மண்களத்துல ஊற்றிய தண்ணீர் எப்படி புறத்தே பொசிந்து காணப்படுமோ அதே மாதிரிதான் தலைமகளானவள் தனக்கான வேட்கை குறிப்பை சொற்களால் சொல்ல மாட்டா, சொற்களால சொல்லாம முகக்குறிப்பால் வேட்கை குறிப்பால் மட்டுமே குறிப்பால் மட்டுமே வேட்கையை உணர்த்துவாள் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. ஆனா இங்கே காலம் மாறுது, ஆண்டாள் தன்னுடைய வேட்கை குறிப்பை இருக்கு. ஒரு சில இடங்கள் ஔவையார் முட்டுவேண்கொள் தாக்குவேன்கொள்னு பாடல்கள்லாம் நம்ம இது இருக்குது, ஔவையார் பாடல் வெள்ளி வித்யார் பாடல்லாம் நம்ம பாக்குறோம். காமம் மிக்க கழிவிடர் கிளைவினே ஒரு துறை இருக்குது, காமத்தினுடைய மிகுதி பாடால் பாடக்கூடிய பாடல்கள் இருக்குது. ஆனாலும் தொல்காப்பியர் ஒரு இலக்கண வரையறை எப்படி சொல்றாரு, நீங்க அதாவது அவளுடைய இன்பத்தை அவளுடைய ஆசையை வெளிப்படுத்தும் போது அவள் பச்சை மண்களத்துல ஊத்தின தண்ணீர் எப்படி வெளியில அப்படி பொசிந்து காணப்படுமோ அப்படிதான் அவ சொல்லுவாங்க. ஆனா அங்க ஆண்டாள் சொற்களாலேயே சொல்றத நம்ம பாக்குறோம். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருப்போமோ மதுர்ப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண் சங்கே அப்படின்னு சொல்றவர்கள் அவருடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் எப்படி இருக்கும் சொல்லு சங்கே அப்படின்னு கேட்கறத நம்ம பார்க்கறோம். ஆண்டாள் இதை விட ஒருபடி மேல போறாரு திருமங்கை ஆழ்வார். பெண்ணானவள் ஆசையை வெளிப்படுத்துறது இல்லைன்னு சொல்ல தலைவன் தான் பாக்குறான். நமக்கு இது சங்க இலக்கியங்கள்ல தலைவன் பாக்குறான், காதலை போய் சொல்றான், தலைவியினுடைய குறிப்பை அறிந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறான். அவ சரின்னு சொல்ற, அப்படி பெண் கொடுக்க மறுக்கலைன்னா மறுத்தா கூட அவ மடலேறான், மடலேறவே நான் அச்சுறுத்துறான். இந்த படிநிலைகளை நம்ம பாக்குறோம். இந்த தத்துவத்தை அப்படியே திருமங்கையாழ்வார் தன்னுடைய அகப்பா தன்னுடைய அந்த பக்தி பாடல்கள்ல இந்த அகக்கூறுகளை பூர்த்தி பாக்குறாரு. கண்ணா நான் உன் மேல ஆசை வச்சிருக்கேன், பெண் வந்து தன்னுடைய காதலை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொன்னா என்ன, ஆணுக்கு மட்டும்தான் காதல் மலரணுமா, பெண்ணுக்கு காதல் வராதா, பெண் தன்னுடைய வேட்கை குறிப்பை சொல்லக்கூடாதா, சொன்னா என்ன, ஏன் ஆண் தான் மடலேறுவானா பெண் மடலேறக்கூடாதா, என்னை வந்து நீ காதலை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா நான் மடலேறுவேன் அப்படின்னு சொல்லி அது சிறிய திருமடல் பெரிய திருமடல்னே திருமங்கையாழ்வார் மடல் பாடி இருக்கிறாருன்னு சொல்றோம். பெண்ணை அதாவது ஒரு ஒரு பெண்ணிய பார்வையில நமக்கு திருமங்கையாழ்வாரா பாக்குறாங்க. பெண்ணினுடைய அப்படியே அடியோடு மாற்றம், பெண்களுக்கான உரிமை, காதலை வந்து ஏன் பெண் சொல்லக்கூடாது, ஏன் பெண் மடலேறக்கூடாது, ஆசையை வெளிப்படுத்துறதுல ஆண் தான் வெளிப்படுத்துவானா, நான் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கேட்கக்கூடிய கேள்வியை அதாவது அதை அப்படியே அக வாழ்க்கையில் கூடிய பெண்ணுக்கான மரபை அப்படியே மாற்றி காட்டுறாரு திருமங்கையாழ்வார். மரபை மாற்றி காட்டுறாரு, மரபிலே மாற்றத்தை ஏற்படுத்துறாரு திருமங்கையாழ்வார் அப்படின்னு பாக்குறோம். இப்படி இந்த அக பாடல்கள் தொடர்ந்து இந்த அகப்பொருள் தத்துவம் நமக்கு தொடர்ந்து நீடித்திருக்கு. எல்லா கால இலக்கியங்கள்லயுமே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிற்றி இலக்கியங்கள்லயும் உண்டு. சிற்றி இலக்கியங்கள்ல நந்தி கிளம்புறதுல பாத்தீங்கன்னா போருக்கு போயிருப்பான் நந்திவர்மன். போர் முடிச்சுட்டு கார்காலத்துல தலைவி வந்து கூடுவேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா தேர்ப்பாகண்ட சொல்ல விரைந்து தேரை செலுத்து, நான் கார்காலத்துல தலைவியை வந்து கூடிக்கிடுவேன்னு சொன்னேன். ஆனா வந்து அதனால நான் ஒருவேளை போகலைன்னா நான் போறதுக்கு முன்னாடி மேகக்கூட்டங்கள் போயிருச்சு, தெல்லாரை வெறுப்பின் மீது மேகக்கூட்டங்கள் எல்லாம் வந்து சூழ்ந்துருச்சுன்னு வச்சுக்க, என்னுடைய தலைவி என்ன நினைப்பா, அப்படி தாமரை மலர் போன்ற மென்மையான தன்னுடைய கையை அடி வயிற்றுல வச்சுட்டு பதறி நிற்பா, அதனால விரைந்து தேரை செலுத்துன்னு சொல்றான். சரி, என்னதான் தன்னுடைய மனக்குறையை தேர்ப்பாகண்ட சொல்லி விரைந்து செலுத்துன்னு சொன்னாலும் கூட மேகத்தை பாக்குறான், அது போற மாதிரி தெரியுது நந்திவர்மனுக்கு. உடனே சொல்றான், ஓடுகிற மேகங்கால் ஓடாத தேரில் வெறும் கூடு வருகுது என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான். ஓடாத ஓடுகிற மேகங்களை என்ன நினைப்பேன், சில சினிமா படங்களுக்கு கூட இந்த சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் கை கொடுத்துருக்குது. ஓடுகிற மேகங்களே ஓடாத தேரில் வெறும் கூடு வருகுதுன்னு சொல்லுங்கள்,
அது என்ன எவ்வளவு எவ்வளவு அந்த லயிச்சு நம்ம அவனுடைய அன்பை பாருங்க, அன்பினுடைய மிகுதியை அந்த வார்த்தையில எப்படி அந்த புலவர் போட்டிருக்கிறார். ஓடாத தேரு, ஓடுகிற மேகம், ரெண்டும் பாருங்க முரண்தலை, ஓடுற மேகம், ஓடாத தேர். அப்ப மேகம் இவன் மனமானது தலைவியிட்ட போய் சேரணும்ன்றது, மனம் கொடுக்கக்கூடிய வேகத்தின் அளவு மாட்டேங்குது. ஒருவேளை மேக கூட்டங்கள் நமக்கு முன்னாடி போயிடுச்சுன்னா என்ன ஆகும், தலைவி பதறி நிற்பாங்க. ஓடுகிற மேகங்களே போங்க, நீங்க முன்னாடி போயிட்டீங்கன்னா இந்த ஓடாத தேர்ல கூடுதான் வருதுன்னு சொல்லுதுங்க. கூடுதான்னா என்ன அர்த்தம், உயிர் தலைவியிட்ட இருக்குது, இது வெறும் உடம்பு மட்டும்தான் வந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்லுங்கிறான். இவ்வளவு அருமையான ஒரு விளக்கங்கள் இது மாதிரி சிற்றிலக்கியங்களை நம்ம பாக்குறோம். இன்னைக்கும் இக்கால இலக்கியங்கள்லயும் இந்த அன்புணர்ச்சி, இந்த நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த உலக வளர்ச்சி பெறணும் அப்படின்னு, உலகம் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னா அன்பினுடைய தொடர்பு நீடித்து நின்றுட்டு இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த அந்ததுதான் திரும்ப இங்கிப்பா வர இக்கால இலக்கியத்திலயும் அப்படிதான், அன்பினுடைய தொடர்ச்சி, அன்பினுடைய பரிமாற்றம், ஒரு காதல், ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, ஒரு காதல் இல்லைன்னு சொன்னா அந்த இலக்கியம் இலக்கியமா இல்லை. அதே மாதிரி சினிமா எடுத்தாலும் கூட ஒரு ஒரு சீ ஒரு ஒரு காதல் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த படத்தை நம்ம பாக்குறதுக்கு விரும்புறதில்லை. காதல் என்பது மிக முக்கியமான ஒரு கூறாக நமக்கு திரைப்படத்துறையில இருக்குது. அதே மாதிரி காதல் பாடல்கள் எவ்வளவோ பாக்குறோம், எவ்வளவு அன்பு கொண்ட பாடல்களை அகப்பாடல்களை நம்ம பாக்குறோம். பார்க்கும்போது அந்த புது நிலைகள்ல அந்த பாடலை கேட்கும்போது ஒருவருக்கொருவர் தங்களுடைய தன்னை மறந்து ரசிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் நிறைய இருக்கு. இப்படி எல்லா காலகட்டத்திலும் இந்த அன்பினுடைய தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத இலக்கியங்களும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். அதனால இந்த சங்ககால மக்கள் எப்படி இந்த அக வாழ்க்கை அன்புணர்வோடு ஒத்த காதல் அன்போடு ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு எப்படி அறநெறிப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை நாமும் அறநெறிப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட காலம் எவ்வளவுதான் மாறினாலும் இந்த அன்பு என்பது மாற்றம் பெறாமல் இருக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் நிறைய தலைவன் தலைவிக்கு இல்ல இந்த புரிதல், இந்த புரிதல் இல்லாததுனால ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளுவதில் ஒரு குறைபாடுகள் ஏற்படுது. அதனால புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை போயிடுச்சு. அதனால இன்னைக்கு அதிகமான தம்பதியர்களுடைய வழக்கு இது விவாகரத்துல போய் முடியுது. நிறைய வழக்குகள் நிலவையில விவாகரத்துகள் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இது எல்லாம் இந்த அன்புணர்வை, இந்த அக வாழ்க்கை, இந்த அகப்பொருள் தத்துவங்களை நமக்கு பழந்தமிழர்கள் காட்டி சென்றிருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது அந்த அவர்களினுடைய அந்த அகநெறி சார்ந்து நாமும் வாழ பழகிக்கிட்டோம்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு உலகம் அன்பின் மயமாகப்படும் என்று சொல்லி இந்த அருமையானதொரு வாய்ப்பை எனக்கு நல்கிய பேராசிரியர் நா சுப்ரெட்டியார் அவர்களின் அறக்கட்டளை நிறுவனத்தார் அனைவருக்கும் என் நன்றி, மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.